நம்முடைய ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வரவேற்று கொள்ளுகிறோம். அன்பானவர்களே, இந்த வருடத்தின் முதலாவது மாதத்தினுடைய முதலாவது ஞாயிறு ஆராதனையிலே நாங்கள் இப்பொழுது கலந்து கொள்ளுகிறோம். எனவே இந்த ஆன்லைன் ஊடாக, இந்த வலைத்தளத்தின் ஊடாக வந்திருக்கின்ற, எங்களை சந்திக்கின்ற, இந்த ஆராதனையிலே எங்களோடு சேர்ந்திருக்கின்ற உங்களை அனைவரையும் அன்போடு கூட வரவேற்றுக் கொள்ளுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாம் தேவனுக்கு மகிமையாக வளமை போல் பாடல்களை பாடி தியானம் பண்ணி தேவனை துதிப்போம், இன்னுமாக மன்றாடுவோம், பிரார்த்தனை செய்வோம். இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய அழிவுக்குள்ளாக போய்கொண்டே இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். இருளுக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறது. எனவே இந்த கடைசி வேளையிலே, கடைசி நிமிஷத்திலே, இந்த கடைசி காலங்களிலே கர்த்தர் மகத்துவமான கிரியைகளை செய்து தம்முடைய ஜனங்களை இரட்சிக்கும்படிபடியாய் வேண்டிக் கொள்வோம். பின்வாங்கி போனவர்கள் இன்னும் ஆதி அன்புக்குள்ளாய் திரும்ப பிரார்த்தித்துக் கொள்வோம். இன்னுமாய் உயிரோடு இருக்கிற நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை அடைவோம், கிருபை மேல் கிருபை அடைவோம். இந்த புதிய ஆண்டிலும் ஒரு நல்ல தரிசனத்தை பெற்றுக்கொள்வோம். பழைய வருஷத்தை போல வாழ்வோம் என்று சொன்னால் இந்த புது வருஷம் நமக்கு தேவையில்லை, இந்த வருஷம் நமக்கு தேவையில்லை. இந்த ஆண்டிலே நம்முடைய தரிசனத்தை நாங்கள் நேராக்கி, இன்னும் உறுதியாக்கி, தெளிவாக்கி, அந்த பாதையிலே பொறுமையோடு இயேசுவை நோக்கி, நம்முடைய ஆண்டோர் நோக்கி நாம் ஓட கடவ வேண்டியவர்கள் கடவோம். எனவே எனக்கு அருமையானவர்களை, நாம் மிகுந்த ஒரு திரளான நேரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஓட்ட போட்டியிலே அந்த கடைசி ஓட்டம் முடிகிறது முன்பாக ஒரு வடி வடிப்பார்கள். அப்பொழுது அந்த ஓட்ட வீரர்கள் மிக முழு மூச்சோடு ஓடுவதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதே போலத்தான் இந்த காலங்களிலே நாம் முழு மூச்சோடு நாம் வாழ வேண்டியவர்கள், கர்த்தருக்காக ஓட வேண்டியவர்கள், உழைக்க வேண்டியவர்கள். எனவே கர்மியானவர்களே, நாம் தேவசமூகத்திலே எழுந்து நின்று நாம் தேவனை நோக்கி, நம்முடைய ஆண்டவர் நோக்கி பிரார்த்திப்போம். ஆண்டவர் தாமே இந்த ஆராதனையிலே அவர் மனமகிழ்ச்சி அடையத்தக்கதாக, எங்களுடைய ஆராதனையும் நம்முடைய துதிகளும் பாடல்களும் நம்முடைய ஊழியங்களும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கத்தக்கதாக பிரார்த்தனை செய்வோம். மேட்டுமையாக எரிச்சலோடு, கோபத்தோடு, ஒரு கடமைக்காக வேண்டா வெறுப்போடு கூட துவ சமூகத்திலே நிற்காத படிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். எனவே நாம் எரிச்சல் அடையாத படிக்கு நாம் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். எல்லாருமாய் நம்மை தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே பிரார்த்தனை செய்வோமாக. பிதாவே, இந்த காலை வேளையிலே உங்களுடைய பாதம் பணிகிறோம். நேற்றைய நாளிலும் தாங்கள் கொடுத்த ஓய்வு, எங்களுக்கு கொடுத்த பாதுகாப்பு, ரட்சிப்பு, மன்னிப்பு, அன்பு, உடுத்துவிப்பு, போஷிப்பு, காருண்யம், இவை எல்லாம் நன்மைகளுக்காக நன்றி கூறுகிறோம். சரீர ஆத்ம ஆவிக்குரிய நன்மைகளை நீர் எங்களுக்கு நேற்றைய நாளிலும் அள்ளித்தந்து, எங்களுக்கு ஜீவனை தந்து, எங்களை வழி நடத்தியபடியினால் இன்றைக்கு உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் பிதாவே. இது எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, எங்கள் கிரியையினாலும் அல்ல, இது உம்முடைய ஆவியின் ஏவுதலினாலே நாங்கள் உம்முடைய சன்னிதானத்துக்கு வந்திருக்கிறோம், உங்களை நோக்கி பார்க்கிறோம். இந்த இரட்சிப்பு எங்களால் உண்டானதல்ல, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த இரட்சிப்பு. இந்த விசுவாசம் நாங்கள் வைக்கவில்லை, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த விசுவாசம் ஆண்டவரே. அதனால் உமக்கு நன்றியோடு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனையும் இந்த மக்களும் இந்த சகல ஒளிபரப்பும் உம்மால் உண்டாக்கப்பட்டவைகள், உம்முடைய நாம மகிமைக்காக அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, பூமி எங்குமுடைய மகிமை விளங்குவதாக. இதோ இந்த நேரடி ஒளிபரப்பை சந்தித்திருக்கின்ற நம்முடைய சகோதர சபை மக்கள் உட்பட, இன்னும் அண்டைய நாடுகளில் உள்ள மக்களும் கூட, இன்னும் தொலைவில் உள்ள மக்களும் கூட ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக கர்த்தாவே அருள் செய்வீராக. இங்கு வந்திருக்கிற மக்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். இவர்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி உடைய ஆவியினால் நிரப்பி அருளி எங்களை வழி நடத்த வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கல்ல எங்களுக்கல்ல உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. உம்முடைய நாமம் ஒன்று மகிமைப்பட்டால் போதும். இன்றைக்கு ஏதாவது ஆண்டவர் ஒரு ஆத்மாவின் ரட்சிக்கப்பட்டால் கர்த்தாவே, இந்த ஊழியத்தின் மூலமாக யாராவது உற்சாகப்படுத்தப்பட்டு உம்மண்டலை கிட்டு சேர்வார்களானால் அது போதும் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கே மகிமை உண்டாகட்டும். இதோ இவ அனைத்து ஊழியங்களையும் அனைத்து மக்களையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்து, சிறியவனாகிய என்னை ஒப்புக் கொடுத்து, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கெஞ்சி கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமேன். நாம் எல்லாருமே ஒரு சங்கீதத்தை வாசிப்போம். 103 சங்கீதம்,
பரிச்சயமான ஒரு சங்கீதம். சலம் 103, அதன் முழு சங்கீதத்தை நாங்கள் வாசிப்போம் இந்த முதல் ஆராதனையிலே. அதாவது இந்த வருஷத்தின் முதலாவது ஞாயிறு ஆராதனையிலே நாம் எல்லாருமாய் சேர்ந்து இந்த 103 சங்கீதத்தின் முழு பகுதியையும் நாங்கள் வாசிப்போம், ஒருமனப்பட்டவர்களாக வாசிப்போம். சங்கீதம் 103 அதனுடைய 1 சகல வசனங்களையும் வாசிப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் இவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கோப்பாயிருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தோருக்கு மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தை ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை சோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் படிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வசேனைகளே அவரை சோத்தரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற இவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை சோத்தரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி. ஆமீன். எனவே நாம் பல்லவிகளை பாடி கர்த்தரை நாம் சோத்தரிப்போமாக. கர்த்தர் வல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மகிமையானவர், சிறந்தவர். பாடுவோமாக பாடலை. நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர். பாதகன் கொடுக்கவே பாதகன் போல் தொங்குகிறோம். தேவனே என்னை நடத்தும் தேவனே.
ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகள் ஐயா நல்லவர், அவர் பரிசுத்தர், மகிமையானவர். இந்த பாடலையும் பாடி இந்த காலை வேளையிலே ஒரு சோத்திர கீதத்தை நாங்கள் பாடுவோமாக. ஆண்டவர் பாடுவோம்.
காலையில் சோத்திர கீதம் இந்த வேளையில் வேதத்தின் ஞானம். காலையில் சோத்திர கீதம் இந்த வேளையில் வேதத்தின் ஞானம். மாலையில் சங்கீத ராகம் மாலையில் சங்கீத ராகம் எங்கள் மன்னவன் சுவை பாடும். எங்கள் மன்னவன் சுவை பாடும் பாடும். காலையில் சோதிர கீதம் வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்து வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்து என்னை வாழ வைத்தீரே சூத்திரம். என்னை வாழ வைத்தீரே சூத்திரம் சூத்திரம். காலையில் சோதிர கீதம் இந்த துதிப்போம். கர்த்தருடைய நாம மகிமைக்காகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து போகாதீர்கள். கர்த்தருடைய நாம மகிமைக்காகவே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் உள்ள சாட்சிக்காக, அவரை பற்றிய ஒரு சாட்சிக்காக வாழ்ந்திருக்கிறோம். அதுக்கு நம்முடைய சுய பலன் போதாது என்பவர்களே, எங்கள் சொந்த பலத்தினாலும் அறிவினாலும் ஞானத்தினாலும் நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ முடியாது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தாய் வரும்பொழுது நீங்கள் எனக்கு நீங்கள் பெல நினைத்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று
இப்போ இந்த வாரத்திலும் நாம் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டுமானால், அல்லது இந்த வருஷம் இந்த புதிய வருஷத்திலே நாம் கர்த்தருக்கு மகிமையாய் சாட்சியாக வாழ வேண்டுமானால் பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்கு அவசியம். எனவே அதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. எனவே பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவர்களாக இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு தர வேண்டும். ஆண்டவருக்கு இந்த வருஷத்திலும் நாம் உயிரோடு இருக்கும் பொழுது கூட அவருடைய நாம மகிமைக்காய் வாழ்வோம் என்று ஒரு தீர்மானம் செய்யுங்க. செய்வீங்களா? ஆண்டர், இந்த வருஷமும் நான் ஆண்டவர் உங்களுக்காக நான் வாழணும் ஆண்டவர் என்று உங்களுக்காக நான் வாழணும் சொல்லக்கூடாது. நான் என் பிள்ளைக்காகத்தான் உயிரோடு இருக்கிறேன், நான் கணவனுக்காகத்தான் மனைவிக்காகத்தான் என்னுடைய பேர பிள்ளைகளுக்காகத்தான் உயிரோடு இருக்கிறேன். சில பேர் சொத்துக்காக உயிரோடு இருக்கிறார்கள் இருக்கிறார்கள். அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவருக்காக உயிரோடு வாழ்வோம். பாடுவோம் இந்த பாடலை. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு பின்
இருக்கிறது ஒரு வாழ்வு. அன்பானவர்களே, நாம் காலங்கள் அவருடைய கையில் இருக்கிறது, இருக்கிறது ஒரே ஒரு வாழ்வு தான். பல பிறப்பு அல்ல, ஒரு பிறப்பு தான் மனித பிறப்பு. ஒரு முறை பிறப்பதும் மறிப்பதும் நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவுதான் மனுஷ வாழ்வு. அப்போ அதை அறிந்து நியாய தீர்ப்பு உண்டு உண்டு, எல்லா மக்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. நாமும் கூட கிறிஸ்துவின் சிங்காசனத்தில் விசுவாசிகள் நிற்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்கிறது, ஒரு முறை இருக்கிறது, ஒரு நேரம் இருக்கிறது. அவர் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வெள்ளை சிங்காசனம் பெரிய நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு, அதிலே தீர்க்கப்படுவார்கள். ஜீவனா மரணமாண்டு தீர்க்கப்படுவார்கள். ஆனால் நாமும் ஜீவனா மரணமாண்டு நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். மாறாக பூமியிலே உயிரோடு இருந்த நாட்களெல்லாம் எனக்காக என்ன செய்தா என்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டி வரும். உனக்காய் நான் மறித்தேன், உனக்காக நான் அவமானப்பட்டேன், உனக்காக நிந்தனைகளை ஏற்றேன், இப்படியாய் புறக்கணிக்கப்பட்டேன், உனக்காக நான் பிதாவிட்டு பிரிந்தேன், அந்த கோலம் அடைந்தேன், எனக்காக என்ன செய்தாய், என்ன செய்தாய் என்ற கேள்விக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் நானும் தான் நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் நான் பூமியிலே அவருக்காக வாழ்வோம் என்றால் அந்த கேள்வி கேட்கவே மாட்டார், மாறாக பாராட்டுவார். உத்தமனை வா, உத்தமியை வா. நகல் அன்பானவர்களை நினைத்தவர்களாக இந்த தியானத்தோடு கூட இன்னும் பாடலை பாடுவோம். நமக்காய் ஜீவனை விட்ட ஆண்டவரை பாடி இந்த துதிப்போம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, 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 போதுமே,
சமாளிட்டாலும் மனிதரென்னை கைவிட்டாலும் மாமி சமாளிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் மலிந்துட்டாலும் பெண்ணையாகாதவ ஐஸ்வர்யம் யாவும் மலிந்துட்டாலும் பெண்ணையாகாத என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே என்ன நாள் நம்மை ஆண்டவர் கேட்டால் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் நாம் என்ன பதில் சொல்லுவோம்? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதும், கிருபை போதும். இயேசுனா கிருபை, அவர் மூலமாய் நாங்கள் கிருபை மேல் கிருபை பெற்றோம். வேத வாக்கியத்தை சொல்லுகிறார், நீங்கள் கிருபை மேல் கிருபை பெற்றோம். அந்தபடியாக நீங்கள் போதும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை கண்டு சொன்னால் எல்லாமே அதுக்குள்ள கிடக்கு. கிறிஸ்துவுக்குள்ளே சகல ஆசீர்வாதங்களையும் பிதாவான் ஒரு வைத்து இந்த பூமிக்கு அனுப்பிவிட்டார். பேக் பண்ணி பேக் பண்ணி எல்லா ஆசீர்வாதத்தை பாருங்கள். இந்த கடவுள் பிரசன்ஸ் கொடுக்குறார்களே பாருங்கள், ஒரு பெட்டி எடுத்து அதை அலங்கரித்து அதுக்குள்ளே வைத்து அப்படியே கொடுக்கிறது போல பிதாவான் சகல ஆசீர்வாதங்களையும் உன்னதத்திலும் மிகப்பெரு ஆசீர்வாதங்களையும் கிறிஸ்துக்களை வைத்து விசேஷமாய் நித்திய ஜீவனை வைத்து அவரை அனுப்பிவிட்டார். இப்படி நம்மளை அளவில்லாமல் அன்பு கூர்ந்த பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்துருளி அன்பு கூர்ந்தார், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அந்தபடியாக அப்படி இயேசு நமக்கு போதும் என்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்தால் திருப்தியாக வாழ்வோம் என்பவர்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் பல தரிசனங்களை வைத்திருக்கிறார்கள். சென்ற வருஷத்தில் தெரியுமா உங்களுக்கு எத்தனை தற்கொலை செய்திருக்கிறார்கள்? இந்த பேங்க்ல கடனை வாங்கி ஷாப்ஸ் திறந்தவர்கள், பிஸ்னஸ் வியாபாரங்களை திறந்தவர்கள், இன்னும் பெரிய வியாபாரமாக்கி இன்னும் பெரிய பேர் பெற்று பெரிய செல்வந்தனாய் கோடீஸ்வரனாய் இருக்க வேண்டும் என்று பேங்க்ல லோன் எடுத்து போட்டு பல தேசங்களில் நீங்க பாப்பீங்க செய்தி. இந்த கொரோனா வந்தோடனே எல்லாம் மூடி வியாபாரம் ஒன்றும் இல்லையென்றோடன அப்படியே தற்கொலை செய்த பெரிய பணக்காரர்கள் ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் இருக்கிறார். பெரிய டீச்சர்ஸ் மார் பெரிய படிப்பிலே படிப்பிச்சவர்கள் எல்லாரும் தற்கொலை, அநேகம் பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறார். அநேக செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு இயேசு போதுமென்ற வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் மனரமியமாய் வாழ்ந்திருக்கலாம். அதே போலத்தான் புத்திசாலித்தனமாய் நாங்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் வாழ வேண்டுமானால் ஒன்றை மனதில் வைங்க, எனக்கு இயேசு போதுமென்று. கர்த்தர் எனக்கு போதும், எனக்கு எதை இல்லாவிட்டாலும் சரி, யார் என்னை விட்டாலும் சரி, பாடினோம் மனுஷரனை கைவிட்டாலும் எதை இல்லைன்றாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்து போனாலும் எப்பேற்பட்ட காரியம் என்ற வாழ்க்கை நடந்தாலும் இயேசுவே நீர் எனக்கு போதுமானவர், அப்படி வாழ்வீர்கள் என்றால் எப்பொழுதும் 24 hours 30 நாளும் 365 நாளும் ஹாப்பியாக இருப்பீங்க. ஹாப்பியன்னு சொல்லும்பாங்க, திருப்தியாக வாழுவீங்க. அதுதான் மிக முக்கியம். பாடுவோம் இந்த பாடலை பாடி கத்திருப்போம். அவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே சகலதையும் அவர் நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். எனவே கர்த்தரை பாடி கர்த்தரை துதிப்போமாக. இந்த பாடலை பாடுவது நல்லது. பாடுவோம். பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே பாடு நிலை கலங்கியார்கள்
மலை கடல் தடுத்து நடுவழி விடுத்து அலை கடல் தடுத்து நடுவழி விடுத்து கடத்தியே சென்ற கர்த்தரே கடத்தியே சென்ற கர்த்தரே சரி சபையிலும் சரி தனிப்பட்டவாள் இருக்கும் பொழுதும் தனிமையா இருக்கும் பொழுதும் கர்த்தரையே பாடி கர்த்தரையே துதியுங்கள். பெரிய காரியங்களை இந்த வருஷத்திலே உங்களுக்கு தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கின்றதோ ஒருவேளை அந்த துதியினாலே அது உடைந்து நொறுங்கி உங்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கும் அன்பானவர்கள். நமக்கு தெரியாது ஏன் நம்முடைய ஆசீர்வாதங்கள் தடையாக இருக்கிறது என்று. ஒன்று பாவமாக இருக்கலாம். நம்முடைய பாவங்கள் தேவனத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை தடுக்கிறதா இருக்கலாம். எனவே பாவங்களை அறிக்கை செய்து தாழ்மை அடைவது நமக்கு நல்லது. இரண்டாவது பிசாசு நம்மை தடுக்கலாம். நம்மளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை அவன் வானமண்டலத்திலே தடுக்க முடியும். வேதத்திலே அந்த ஆதாரங்கள் இருக்கிறது. தேவனிடத்திலிருந்து செய்திகள் தேவனிடத்திலிருந்து வருகிற காரியங்களை அவனால் தடுக்க முடியும். ஆனாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு சந்தோஷமான செய்தி. ஆண்டவர் நமக்கு வல்லமையான ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார் அந்த தடைகளை உடைத்தெறிவதற்காக. பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் இரக்கம் பெறுகிறோம். துதிகளினாலே அந்த தடைகள் எல்லா கொட்டையில உடைத்து நொறுக்கி அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும் அன்பாளர்களே. அந்த இதில் நீங்க விசுவாசித்து தேவனை பாடி துதிப்போம். இந்த பாடலை பாடுவோம் எல்லாமே சேர்ந்து. ஆகாதது எதுவும் இல்லை, உமாலாகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, எதுவும் அகிலம் மனத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். அகிலம் மனத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். ஆகாதது
எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் மட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் மட்டுண்டு மடிய செய்தி. தேவனால் எல்லாம் கூடும், சகலதும் அவரால் கூடும். நம் உங்களுடைய வேண்டுதலுக்கு செவி கொடுக்க, அதை செய்ய, அற்புதத்தை நடத்த எல்லாம் கூடும் என்பதை வேதத்தில் நீங்கள் பார்த்தறியலாம். தேவனால் எல்லாம் கூடும் என்று செத்தவர்களை கூட உயிர்ப்பிக்க அவரால் முடியும். எந்த மனுஷனையும் அவரால் ரட்சிக்க செய்ய முடியும். எரிகிற அக்னிக்குள்ளே தூக்கி போட்டாலும் அதிலிருந்து பாதுகாக்க தேவனால் கூடும். தண்ணீருக்குள் தூக்கி போட்டாலும் அதிலிருந்து விடுவித்து தூக்கி நிறுத்த தேவனால் கூடும். எல்லா இயற்கைக்கு அப்பால் அப்படிப்பட்ட மனுஷரால் நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்களை செய்ய தேவனால் கூடும். ஆனால் உன்னால் விசுவாசிக்க கூடுமானால் அது கூடும். ஆனால் நமக்கு விசுவாசம் இல்லை. நாம் கண்டு பார்த்து எப்படி இன்னொருவருக்கு அதை செய்தால் தான் நம்புகிறோம். எனவே உன்னை வாழ்க்கையில் அதை செய்வார் என்று நம்பி இந்த பாடலோடு நாம் எல்லாருமே கர்த்தரை துதிப்போம். துதிச்சு பாடுங்க. துதிகள் பாடி உம்மை துதிப்பேன், கைதாள கோசையுடன் கத்தா நான் உம்மை துதிப்பேன். துதிகள் பாடி
வேளையிலும் அப்பா நாங்கள் இந்த உலகமெங்கும் ஆண்டவரை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா சொல்லப்படுகின்ற இந்த வியாதி, இந்த கிருமி அடியோடு அழிந்து போவதாக ஆண்டவரே இதுக்குரிய பரிகாரத்தை நீங்கள் கொடுக்கும்படி நாங்கள் பிரார்த்திக்கிறோம். மனிதர்களாகிய நாங்கள் அறிவிலும் புத்தியிலும் குறைவுள்ளவர்கள், எங்களுக்கு சவாலாக ஆண்டவரே மனிதனுடைய வல்லமைக்கு சவாலாக, அவனுடைய புத்திக்கு அறிவுக்கு ஞானத்துக்கு சவாலாக வந்திருக்கிறது. சந்திரன் மட்டும் நான் போய்விட்டேன், விண்வெளிக்குள்ளும் போய்விட்டேன் என்ற பெருமையை உடைக்க ஆண்டவரே இதை அனுமதிச்சு, இன்றைக்கு சகல மக்களும் ஆண்டவரே தடுமாறி கொண்டிருக்கிற நேரத்திலே அஸ்திவாரங்கள் எல்லாம் அசைந்து கொண்டிருக்கிறது, எல்லா வல்லமைகளும் இதற்கு முன்பாக மண்டியிட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நேரத்திலே கர்த்தாவே அவர்கள் இந்த வியாதிக்கு முன்பாக மண்டியிடாமல் உமக்கு முன்பாய் மண்டியிடட்டும் ஆண்டவரே. உங்களை நோக்கி பார்த்து கெஞ்சுவார்களாக, பிரபுக்கள் உம்மை நோக்கி பார்ப்பார்களாக, அறிவாளிகள் உம்மை நோக்கி பார்ப்பார்களாக, ஞானம் ஞானம் என்று சொல்லுகிறவர்கள் உங்களை நோக்கி பார்ப்பார்களாக, சகல ஜாதிகளும் அப்பா உங்களை நோக்கி பார்க்கட்டும் அப்பா. ஆண்டவரே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உடைய நாமத்தை உயர்த்தியல்லும். கர்த்தரா இயேசு கிறிஸ்துக்களே அவருடைய பாதத்துக்களே சகல அதிகாரங்களும் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்பா. எங்கள் ஆண்டவரே மகா பிரதான ஆசாரியார், நீரே மக்களை ஆளுகிற ராஜாதி ராஜா, மக்கள் குடிகளை ஆளுவதற்கு உமக்கு ஒருவருக்கே அதிகாரம் உண்டு. எங்களை பாதுகாக்க, எங்களை விடுவிக்க, எங்களை போஷிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தின்படி இன்று வரைக்கும் எங்களை போஷிக்கிறீர். உண்மை அறிகிற மக்கள் போற்றுகிற மக்கள் போற்றாவிட்டாலும், உண்மையை துதிக்காவிட்டாலும் தூஷித்தாலும், உம்முடைய அதிகாரத்தின்படி அவர்களுக்கு உணவு கொடுக்கிறீரப்பா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு உணவு கொடுக்கிற கர்த்தர் ஆண்டவரே, மீன் குஞ்சுகளுக்கு உணவு கொடுக்கிற கர்த்தர், காட்டிலே இருக்கின்ற மிருகங்களுக்கும் மலைகளிலே இருக்கிற வரையாடுகளுக்கும் உணவு கொடுக்கிற கர்த்தர், சகல ஜீவராசிகளும் உண்மையை போஷிக்கப்படுகிறதுப்பா. எங்கள் அன்பு இரட்சகரே, இந்த நேரத்திலும் அப்பா இந்த வருஷமாவது எங்களுக்கு ஆண்டவரே மனித இந்த இடத்துக்கு இந்த கொரோனாவிலிருந்து ஒரு விடுதலை, ஒரு ரட்சிப்பு கிடைக்கட்டும் அப்பா, ஒரு பாதுகாப்பு கிடைக்கட்டும். வியாதி நோய்களினால் ஆண்டவரே ஆஸ்பத்திரியை அனுமதிக்கப்பட்டவர்கள் விடுதலை அடைவார்களாக. ஒரு தெய்வீக சுகம் உண்டாகட்டும். உங்களுடைய இரக்கத்தின்படி இறங்கி, உங்களுடைய அன்பின்படி இறங்கி அற்புதங்களை செய்யுங்கள். இந்த மக்களோடு ஆண்டவரை இருந்து பாடுபடுகின்ற செவிலியர்களும் வைத்தியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய குடும்பங்களை ஆண்டவரை காத்துக்கொள்ளும், அவர்களை காத்துக்கொள்வீராக. இந்த வியாதிகள் அவர்களை அணுகாதபடிக்கு, சேதம் வராதபடிக்கு காத்துக்கொள்ளும். சங்கீதம் 98 சொன்னது போல், உன் பக்கத்திலே 1000 பேரும் 10000 பேர் விழுந்தாலும் அது சேதப்படுத்துவதில்லை என்றபடி, ஆண்டவரே அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு, 1000 கிருமிகள் கிட்ட வந்தாலும் அது அவர்களை விழாதபடிக்கு காத்துக்கொள்வீர்களாக. தேவர் இருக்கு மகிமை உண்டாகத்தக்கதான் நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. இந்த வருஷத்தில் உடைய நாமம் மகிமை பண்ணட்டும் அப்பா. அதிகமாய் சென்ற வருஷத்தை போல அல்ல, இந்த புதிய வருஷத்திலும் அதிக அதிகமாய் உடைய நாமம் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. சுவிசேஷ செய்தி சகல ஜாதிகளுக்கு பிரசங்க பண்ணட்டும். மிஷனரிமார்கள் ஒருபோதும் இல்லாதபடிக்கு ஆண்டவரை அக்கினி ஜுவாலைகளாய் எழுப்பி பிரகாசிப்பார்களாக ஆண்டவரே. சபையில் இருக்கிற மக்கள் ஒவ்வொருவரும் மிஷினரியாய் மாறுவார்களாக அப்பா. ஒவ்வொருவரும் தேவ தூதர்களைப் போல ஆண்டவருடைய செய்தியை கொண்டு செல்வார்களாக. உடைய நாம மகிமைக்காய் வாழட்டும், சபைகள் பரிசுத்தப்படட்டும் அப்பா. உண்மை நீதி நேர்மைக்காய் நடக்கட்டும் ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் உமக்காக வாழட்டும், வைராக்கியம் கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த வருஷத்தில் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்தி உடைய ஜனத்தை வழி நடத்தி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்கள் அன்பு பிதாவே, ஆமேன். உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். சங்கீத புஸ்தகம் 71 சங்கீதம் 21 வசனத்தை வாசித்து இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோமாக. இது தியான நேரம் என்பானவர்களே, தியான நேரம் என்று படினால் நான் அதிக நேரமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. எனவே தியானம் ஒரு கொஞ்சமாக இருந்தாலும் நாம் நம்முடைய ஆத்மீக தியானத்தை மேற்கொள்வோம். சங்கீதம் 71 யா, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். இந்த வருஷம் ஆண்டவர் உங்கள் மேன்மையை பெருக பண்ணி உங்களை மறுபடியும் தேற்றுவாராக. இங்கே சங்கீதக்காரன் தன்னுடைய சோர்வான வேளையிலே, பயங்கரமான நேரத்திலே ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார். என்னவோ,
என் மேன்மையை பெருக பண்ணி. அதாவது எனக்கு ஒரு மேன்மை இருக்கு, அதை மறுபடியும் என்னை பெருக பண்ணுங்க, குறைஞ்சி போகக்கூடாது. அதனால் என்னை மறுபடியும் ஆண்டவரே நீர் தேற்றுவீர். அப்போ எப்படி ஒரு மனுஷன் மேன்மை அடைய முடியும்? எப்படி நான் மேன்மை அடையலாம்? எப்படி நீங்கள் மேன்மை அடையலாம்? மேன்மை என்ற சொல்லு உங்களுக்கு விளங்குதா? மேன்மையாக வாழ்றது. இந்த லக்ஸரி லைஃபை குறித்து நான் பேசல, மேன்மையாக ஒரு மரியாதையான வாழ்க்கை, ஒரு நல்ல வாழ்க்கை, ஒழுக்கமான வாழ்க்கை, ஒரு டீசண்டான வாழ்க்கை. வாழ்க்கை என்றால் வாழ்க்கை, அப்படித்தான். மேன்மை என்று சொன்ன உடனே நீங்கள் நினைக்கக்கூடாது, ஒரு நாலு கார், பெரிய வீடு, பெரிய கை நிறைய சம்பளம், லக்ஸரி, அது இது. அதை நான் பேசல. எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் அதில் மேன்மையாக வாழ்றது, மரியாதையான வாழ்க்கை, இழிவான வாழ்க்கை அல்ல, அலங்கோலமான வாழ்க்கை அல்ல, நீச்சான, ஒழுக்கமான, உத்தமமான அந்த வாழ்க்கைக்கு பேர் தான் மேன்மையான வாழ்க்கை. மேன்மை புகழ் மக்கள் பார்த்து அதை பார்ப்பார்கள். அவருடைய வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கை, அவர் டீசண்டான ஒரு வாழ்க்கை, ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை, லட்சணமான ஒரு வாழ்க்கை என்று மற்றவர்கள் புகழுவார்கள், மற்றவர்கள் அதை பார்ப்பார்கள், ஆண்டவர் உயர்த்துவர். இதைத்தான் மோசே உபாகமம் 28:1 அவர் சொல்லுகிறார். வாசியுங்கள், உபாகமம் 28:1 பாருங்கள். கடைசியாக ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ளே போகப் போகிறார்கள். அப்பொழுது மோசே தம் ஜனத்துக்கு சொன்ன இந்த கடைசி ஸ்பீச் தான் உபாகமம், த லாஸ்ட் ஸ்பீச். அவங்க போகிறாங்க உங்களுக்குள்ள. இப்போ கடைசியாக கூப்பிட்டு சொல்கிறார், இவ்வளோ தூரம் நடத்தி கொண்டு வந்த அவருடைய தலைவர், அவருடைய ஆத்மீக தலைவர், இஸ்ரேல் மக்களுடைய தலைவர் சொல்லுகிற வார்த்தை வாசியுங்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பார்த்தீர்களா, நீ கர்த்தருடைய வசனத்துக்கு இதற்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவருடைய வசனத்துக்கு வார்த்தைக்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயான, பார்த்தீங்க, அதில் ஒரு லைன் அடிச்சிருக்கிறார் ஆவியானவர். உண்மையாய் செவி கொடு. ஏதோ ஓகேன்னு சொல்லி போட்டு அங்கே போய் இருக்கட்டும் என்று உன் வாழ்க்கை இல்லை. அப்படி சொல்லுகிறதா அந்த வசனம்? ஆண்டவர் அப்படி எழுதி வைத்திருக்கிறாரா? ஓகே, சரி, நான் அதுக்கு கீழ்ப்படியத்தான் வேண்டும் என்று, அதை நான் செய்யத்தான் வேண்டும் என்று எவன் அல்லது எவள் இதுக்கு ஒப்பு கொடுத்து அதுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவனுக்கு இந்த வாக்குத்தத்தம், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். இதைத்தான் யோசுவா கொண்டு போக போகிறார். இப்போ மோசே சொல்லிட்டார், இப்போ யோசுவா கொண்டு போக போகிறார் தன் ஜனத்தை. அப்பொழுது ஆண்டவர் பாருங்கள், யோசுவா 3:7 என்ன சொல்லுகிறார் பாருங்கள். யோசுவா 3:7 யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தை, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். யோசுவாவுக்கு இதைத்தான் சொன்னார், நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு, நீ என்னுடைய நியாய பிரமாணத்தின்படி செய்ய ஜாக்கிரதையாரு, சாவனதமாயிரு, அப்படி செய்வாயனால் புத்திசாலியாயிருப்பாய், புத்திமானாய் நடப்பாய். மோசே ஒத்துக்கொண்டார், ஏற்றுக்கொண்டார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை நான் காட்டப்போகிறேன். உன்னை நான் மேன்மைப்படுத்த போகிறேன். நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நான் ஜனங்களுக்கு காட்டுவேன். பாருங்கள், 4:14 என்ன சொல்லப்படுகிறது? சொன்ன ஆண்டவர் என்ன செய்தார்? 4:14 யோசுவா 4:14 போடும், வாசி, சீக்கிரம் வாசி. ஜனங்கள் யோர்தானை, இல்லை, அந்நாளில் கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். பார்த்தீங்களா, செய்தாரா செய்ய இல்லையா? செய்தார். அப்போ இப்படி சொன்ன கர்த்தர், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன்,
உன்னுடைய சந்ததிக்குள்ளே நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னுடைய நண்பர்களுக்குள்ளே நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், சபையிலே உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், உன்னுடைய வேலை செய்கின்ற இடத்திலே உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். எப்படி மேன்மைப்படுத்துவாராம்? நீ அவருடைய வசனத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்து, நீ உண்மையாக செவி கொடுத்து, செவி கொடுக்குறண்டா என்ன அர்த்தம் அப்படி கேட்டுட்டு இப்படி போகிறதா? செவி கொடுக்குறண்டா என்ன அர்த்தம்? அதை கேட்கறது மட்டுமில்லை, அதுக்கு செவி கொடுத்தனால் இப்படி செய்வது தான் செவி கொடுத்தேன். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் உன்னோட தான் இருக்கிறதை காண்பித்து மேன்மைப்படுத்தி விடுவார். வேதத்தில் நீங்கள் பல உதாரணங்களை பார்ப்பீங்க, உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. யோசேப்புடைய வாழ்க்கை, தானியலுடைய வாழ்க்கை, சாத்திரமே ஆபத்துடைய வாழ்க்கை, இன்னுமாக அப்போஸ்தலருடைய வாழ்க்கை, பல மக்களுடைய வாழ்க்கை, பவுலுடைய வாழ்க்கை, கர்த்தரா இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை, எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கும் பொழுது தேவன் கடவுள் அவரோடு இருக்கிறார் என்று ரகசியம் கூட அறிக்கப்படி இருக்கிறார். கடவுள் அவரோடு இருக்கிறார் என்று தேவனோடு போராடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்றெல்லாம் ரகசியமாய் ஆலோசனை கொடுக்கப்பட்டது. கவனமாய் நடந்து கொள்ளுங்கள் என்று. தேவன் உங்களோடு இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டீர் என்று அந்த ராத்திரி நேரம் நிக்கோதேமு என்று சொல்லப்பட்ட ஒரு பரிசேயன் வந்து சொல்லுகிறார், எங்களுக்கு தெரியும் நீ தேவனிடத்தில் வந்தவர் என்பது எங்களுக்கு தெரியும், தேவன் உம்மோடு இல்லாவிட்டால் இப்படிதான் செய்ய முடியாது. ஆனாலும் அவர் மேன்மைப்படுத்தவில்லை, விசுவாசிக்கவில்லை. மிக அருமையான வாலிப பிள்ளைகளே, படிப்பிலே நீங்கள் மேன்மை அடைய வேண்டுமா? நீங்கள் உங்களுடைய காலத்திலே நீங்கள் மேன்மையாக இருக்க வேண்டுமா? இது நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வருஷம் நீங்கள் மேன்மையாக வாழ வேண்டுமா? எல்லா விதத்திலும் கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்து பாருங்கள், வாழ்ந்து பார், வாழ்ந்து பார். கர்த்தர் தம்முடைய வாக்கில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனவே தான் சங்கீதக்காரன் நாங்கள் வாசித்தபடி, மறுபடியும் என்னை தேற்றுவீர், என் மேன்மையை பெருகச் செய்வீர் என்று வாக்கு. சில மக்கள் என்ன செய்கிறார்கள் அன்பானவர்களே, தங்களுடைய மேன்மையை தாங்களே உயர்த்தி கொள்ள பார்க்கிறது. பாருங்கள், ஒரு உதாரணமாக ஒரு சம்பவம் நாங்கள் தானியல் புஸ்தகத்தில் படிச்சிருக்கிறோம். என்ன படிச்சிருக்கிறோம்? 8-4 போடுங்கள் பார்க்கலாம். ஒரு ஆட்டுக்கடை என்ன செய்துச்சு பாருங்கள், ஒரு ஆட்டுக்கடை பாருங்கள். அந்த தரிசனத்தில் தானியல் பார்க்கிறார் ஒரு ஆட்டுக்கடை, சும்மா அந்த கிழ அந்த வடக்கு தெற்கு மேற்கு எல்லாம் அப்படி அடித்து மூட்டி தள்ளி என்ன செய்யுது, அப்படியே தன்னை மேன்மையாக கொண்டு வருகிறது. பாருங்கள், அந்த ஆட்டுக்கடா மேற்குக்கும் வடக்குக்கும் தெற்குக்கும் பாய்கிறதை கண்டேன். அதோ அங்கே அடிக்குது, இங்கே அடித்து 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 தன்னை ஒரு ஆளாக கொண்டு வருது. மேலே ஒரு மிருகமும் அது முன்னே நிற்கக்கூடாது இருந்தது, யாருமே நிற்க இல்லாது. அவ்வளோ தூரத்துக்கு என்ன நடக்குது, இட்டிச்சு வந்துட்டது. அதன் கைக்கு தப்பிவிப்பாரும் இல்லை, அது தன் இஷ்டப்படியை செய்து வல்லமை கொண்டது. இங்கிலீஷ் பைபிள் என்ன போட்டிருக்கு, வச்சுருக்கிறீங்களா? இங்கிலீஷ் பைபிள் என்ன போட்டிருக்கு இல்லையா? இங்கிலீஷ் பைபிள் ஓகே. அதில் அது மேன்மை கொண்டது, அப்படி தன்னை அப்படி பாப்புலர் ஆகிட்டு, நான் தான் ஐ ஆம் த கிங் ஆஃப் த வேர்ல்ட். இது ஒரு பாரசீக மேதிய பாரசீக ராஜ்யத்தை குறித்து அந்த தரிசனம் என்று நாங்கள் படிச்சிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படி மக்கள் இருக்கிறார்கள். எப்படியாவது அவனை தள்ளி, இவனை முட்டி, இவனை உதைச்சு, அதை சொல்லி விழுத்தி கீழே விழுத்தி அப்படி தன்னை கொண்டு வர்ற மக்கள் இருக்கிறார்கள். அரசியல், த பொலிட்டிக், அது அப்படி தான் இருக்குது. பிகம் ஏ கிரேட் போட்டிருக்காரு, இஸ் பிகம் ஏ கிரேட், மேன்மையாக பெருசாக வந்துட்டு. தமிழில் வல்லமை கொண்டதுன்னு போட்டிருக்கு, ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் த கிரேட் மேன்மை. ஓ, நான் தான் ஆள், என்னை விட்ட ஆள் இல்லை. நீங்கள் போ தமிழ்லே போடுங்க, விடுங்க, ரைட், குட், நீங்கள் போட்டு வெரி குட். அப்படி அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மேன்மை கொண்டு, நான் தான் ஆள், என்னை விட்ட ஆள் இல்லைன்ட்டு, எனக்கு தான் பவர், எனக்கு தான் செல்வாக்கு. ஆனால் எப்படி வந்தது? அது முட்டி மோதி அதை தள்ளி அதை விட்டு எல்லாம் பறித்து அவனை தள்ளி தனக்கு மேலே வந்த அதிகாரம், அதிகாரம். அரசியலில் இதை நீங்கள் பார்க்கலாம், பொலிட்டிக்கில் இந்த நாடுகளில் அப்படி ரகசியமாக உள்ளுக்குள்ளே இருக்கும். ஆனால் மற்ற நம்முடைய நாடுகள்லாம் இது சர்வசாதாரணம். அவனை விழுத்தி, அவனை தள்ளி, அவனை காசை கொடுத்து வாங்கி, இவனை இதை செய்து விட்டு வரும். அதை பொறுத்த உங்களுடைய ஜப்புகள், உங்களுடைய வேலைகள் போட்டியாக இருக்கும். அவனை இப்போ குறை சொல்லி அதிகாரிகிட்ட போய் அவனை காட்டி கொடுத்து இல்லாத பொருளான்னு சொல்லி அவனை விழுத்தி தான் முன்னுக்கு வர வேணும் என்று, தான் அந்த ஸ்காலர்ஷிப் எடுக்க வேண்டும், தான் அந்த பதவி எடுக்க வேண்டும், தான் அந்த மேனேஜர் போஸ்ட்டுக்கு வர வேண்டும் என்றெல்லாம் போட்டுக்கிட்டு வருவார்கள். இது சர்வ சாதாரணம். சபையிலும் கூட இருக்கிறார்கள்,
நான் இந்த பதவிக்கு வர வேண்டும், நான் இந்த மூப்பராக இருக்கணும், நான் இவன் இருக்கணும், அதால் அவனை விழுத்தி இவனை தள்ளி நான் இந்த பாஸ்டராக இருக்கணும், இவனை இப்படி தள்ளி நான் நிற்க வேண்டும் என்று சபைக்குழு இந்த பொலிட்டிக் இருக்கு. இந்த அதிகாரம் அவனை குறை சொல்லி அவனை குற்றம் பிடிச்சி அவனை தள்ளி இது தான் வரணும் என்று. இப்படிப்பட்ட மேன்மை அடையவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார். இப்படி மேன்மைக்கு வர வேண்டும். ஆனால் முடிவை பாருங்கள், அந்த 8 வசனத்தில் சொல்லப்படுது பாருங்கள், வசனத்தில் பாருங்கள். அப்பொழுது வெள்ளாட்டு கடா மிகுதியும் வல்லமை கொண்டது. இப்ப என்ன கடா? முதல் வாசிச்சது என்ன கடா? ஆட்டுக்கடா. அதுதான் அந்த அட்டிச்சு விழுத்தி கொண்டு வந்தது. இப்ப என்ன நடந்துச்சது? அது பலம் கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. அந்த 7 வசனத்தை வாசிங்க. அது ஆட்டுக்கடாவின் கிட்ட சேர கண்டே, ஆட்டுக்கடா கிட்ட போய், அது ஆட்டுக்கடாவின் மேல் கடும் கோபம் கொண்டு அதை முட்டி அதன் 2 கொம்புகளையும் முறித்து போட்டது. அதன் முன் நிற்க ஆட்டுக்கடாவுக்கு பலம் இல்லாமையால் வெள்ளாட்டுக்கடா அதை தரையிலே தள்ளி மிதித்து போட்டது. அதன் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்புவிப்பார் இல்லை. இதுதான் அந்த முடிவு. கடைசி இப்படிப்பட்ட மக்களுக்கு அவனை சுரண்டி அவனை விழுத்தி அவனை காட்டி கொடுத்து அவனை இப்படி செய்து பதவிக்கு வருகிறவர்கள் அதிகாரத்துக்கு வருகிறவர்களுக்கு இழைப்பார்கள் இருக்காது, கடகாலம் நிற்க மாட்டார். ஆனால் தேவனால் கொடுக்கப்படுற மேன்மை ஒருவனுக்கு கிடைக்குமானால் அவன் அந்த மேன்மையில் அவனுக்கு ஆறுதல் தேறுதல் பலம் எல்லாம் அவனுக்கு கிடைக்கும். இதுதான் அந்த 2 வித்தியாசம். இது ஒரு கொஞ்ச காலம் அது இருக்கும், இந்த மேன்மை ஒரு கொஞ்ச காலம் ஆண்டவர் விட்டு வைப்பார். அதுக்கு பிறகு இவனுக்கு அதிகமான ஒரு மேன்மை உண்டு வரும். அவன் எதை விதைத்தானோ அதை அவன் அறுக்க போவான். இதுக்கு மேலாக இன்னொரு கடா வரும், வந்து அவனுடைய ஸ்தானத்தையும் அவனுடைய இதையும் அவன் தட்டி போட்டு அது நிற்கும். இதுதான் இந்த உலகத்தினுடைய உலகம் கொடுக்கின்ற அதிகாரம், இந்த மாதிரியான மேன்மை. உலகம் கொடுக்குற மேன்மையில் இழைப்பார்கள் இருக்காது. இதற்காக நீங்கள் காலம் நேரத்தை செலவழிக்கக்கூடாது, இதற்காக உடைய ஆயுளை செய்யக்கூடாது. அது கொஞ்ச நாள் தான், அது இழைப்பார்கள் இருக்காது, வேதனை இருக்கும் அதில். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற, தேவன் கொடுக்கிற மேன்மை, கர்த்தரோட கூட இருந்து அவர் கொடுக்கிற மேன்மையிலே உனக்கு இழைப்பார்கள் இருக்கும், சமாதானம் இருக்கும். உன்னோட கூட இருக்கிறது இருந்து அவர் தப்பிவிப்பதை நீ பார்ப்பாய். யாருமே இழுத்து விழுத்த முடியாது. கர்த்தர் ஒருவனை உயர்த்தினார் என்றால் உயர்த்தினது தான், எவனுமே அதிலிருந்து அவனை விழுத்த முடியாது. அதனால தான் எனக்கு அருமையானவர்களே, இந்த வருஷத்திலே நாம் மிக மேன்மை அடைய வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை ஆராய்ந்து பாருங்கள், தேடி வாசியுங்கள். அப்பொழுதுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மை அடைய முடியும். விளங்குதா உங்களுக்கு? மேன்மை கர்த்தர் வேதத்தை நான் ஏன் நான் வாசிக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்டால், 2 தீமோத்தேயு 3:16 ஒரு வார்த்தை சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது பாருங்கள், 2 தீமோத்தேயு 3:16 கர்த்தருடைய வார்த்தை வாசிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் ஊதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், உபதேசம் கடிந்து கொள்ளுதலுக்கும், கடிந்து கொள்ளும் சீர்திருத்துதலுக்கும், சீர்திருத்தும் நீதியை படிப்பிக்குதலுக்கும், நீதியை படிப்பிக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. பாருங்கள், அது உபதேசம் பண்ணும். இப்படித்தான் உண்டு வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று உபதேசம் பண்ணும். இதை நீ செய்யக்கூடாது என்று சொல்லும், இதை செய் என்று சொல்லும், கடிந்து கொள்ளும். இனிமேல் அப்படி செய்தால் உனக்கு தண்டனை வரும், சிக்ஷை வரும் என்று ஸ்ட்ரிக்டாக கடிந்து கொள்ளும். 3வது சீர்திருத்தும், ஆற்றி தேற்றும், பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், சொந்து போகாத, தைரியமாயிரு, ஆண்டவர் இருக்கிறார், உன்னை விடமாட்டார். அப்படி சீர்திருத்தி எல்லாம் சரிப்படுத்தி சீர்திருத்தும், மற்ற நீதியை படிப்பிக்கும். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதெல்லாம் வேதவசனம் செய்யும். எனவே தான் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அந்நிய புத்தகமாக வார்த்தையாக வாசிக்கக்கூடாது. இந்த நாட்களிலே அநேகம் பேருக்கு வேதம் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, முந்தியே அவங்களுக்கு நேரம் இல்லை. எத்தனை வருஷத்துக்கு முன்பு உள்ளவர்களுக்கு, இப்போ இருக்கிறவர்களுக்கு, இன்றைக்கெல்லாம் கடவுளுடைய வார்த்தையெல்லாம் இந்த வாட்ஸ்அப்பில் 2 வசனத்தை வாசிக்கிறார்கள்,
ரெண்டு வார்த்தையை வாசிக்கிறார்கள், கலண்டல் ஒரு வசனத்தை வாசிக்கிறார்கள், அதை விட்டு போகிறார்கள். இதோடு தான் வாசிப்பு முடிந்தது என்று நினைக்கிறார்கள். அதெல்லாம் வாசிப்பு அல்ல. அது கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தை தான், அது வேர்ட் ஆஃப் காட், அது கர்த்தருடைய வசனம் தான். ஆனால் தியானம் என்பது வேறு. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் பல வகையில் அந்த கேள்வி கேட்க வேண்டும். இதில் எனக்கு என்ன சொல்ல வருகிறார், இதில் தேவனை நான் காண்கிறேனா, தேவனுடைய குணாதிசயத்தை பார்க்கிறேனா, என்னுடைய பாவம் எச்சரிக்கப்படுகிறதா, அல்லது நான் செய்ய வேண்டிய நன்மை, நான் செய்ய வேண்டிய நன்மை அங்கே சொல்லப்படுகிறதா என்றெல்லாம் நாங்கள் கேள்வி கேட்டு வாசித்து போகும் பொழுது தான் நம்முடைய ஆத்மாவை தியானத்துக்குள்ளாய் நடத்தி நாம் ஒரு சரியான ஒரு வாழ்க்கையை, ஒரு ஒழுங்கான துப்புரவான வாழ்க்கையை வாழ முடியும். சும்மா இதை வாசித்து போட்டு போகிறதால இல்லை. நீங்கள் இந்த வேதத்தில் இருக்கிற வாசித்தவர்களுக்கு நான் கேட்பேன், வாசித்தவர்களுக்கு இந்த வேத புத்தகத்துக்கும் இந்த கதை புத்தகங்களுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா? இந்த பைபிள் வாசிக்கிறதுக்கும் இந்த புத்தகத்துக்கும், கர்த்தருடைய புத்தகத்துக்கும், இந்த சொல்லுவோமே ஆனந்த விகடன், கல்கி, வேறு என்ன, அம்பளி மாமா வாசிக்கிறீங்க இன்னும், ஆ ஏதாவது புத்தகத்தை, ஆ ஆனந்த விகடன், கல்கி, பெரிய புத்தகங்கள் எல்லாம் இருக்குது, அந்த நாவல்ஸ் எல்லாம் இருக்குது, நாவல்கள், அதை வாசிக்கும் பொழுதோ இதுவும் வாசிக்கிறதுக்கு என்ன வித்தியாசத்தை கண்டுகொண்டீங்க? இந்த வாசிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், இது வாசித்தாக்களுக்கு. நீங்கள் வாசிச்சிருந்தா கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் புந்தி புத்தகம் வாசிக்கிறேன். என்னுடைய பேரண்ட்ஸ் எனக்கு செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபாதர் என்றே சொல்ல முடியும், ஃபாதர் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதங்களில் ஒன்று புத்தகங்களெல்லாம் வாங்கி போடுவார், வாசி எல்லாம் வாசி எல்லாம் வாசி. அம்பளி மாமாவிலிருந்து சாப்பிடும் பொழுது புத்தகம் வாசிக்காமல் சாப்பிடவே மாட்டேன். எங்கள் சகோதரர்கள் உட்பட புத்தகத்தை பார்த்து பார்த்து சாப்பிடும். டிவி ஒன்றும் பாக்கி இல்லை, அது ஒன்றும் பாக்கி இல்லை, புத்தகங்களை வாசிச்சிடுறேன். பல எல்லா புத்தகத்தையும் போடுவார். நான் என்ன செய்தேன், இப்படியே புத்தகங்கள் வாசித்து 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 அப்படியே போய் கடைசியில் ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். அங்கே போய் இந்த ஆயிரத்தில் ஒரு இரவுகள் உண்டு, இந்த அரபியன் கதை உண்டு, ஃபாதர் பார்த்துட்டு யாராவது இதெல்லாம் வாசிக்கிறேன் இந்த புத்தகத்தில், அதில் பல சில கெட்ட சம்பவங்களாக இருக்கிறதுக்குள்ள இதெல்லாம் வாசிக்கக்கூடாது, நல்ல புத்தகங்களை வாசி என்று அறிவுரைப்படுத்தி இப்படியாக எனக்கு புத்தகங்கள் வாசிச்சப்படினால எனக்கு இந்த இந்த பைபிள் வாசிப்புக்கும் மற்ற புத்தகங்களை வாசிப்புக்கும் ஒரு வித்தியாசம் வேணுமெண்டா இண்டையில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், செய்து பாருங்கள். பைபிளை நீங்கள் வாசிக்கும் பொழுது எப்படி என்று சொன்னால், நீங்கள் ஆண்டருடைய சம்பவத்தையோ எல்லா சம்பவத்தையும் வாசிக்கும் பொழுது நீங்களும் அதில் ஒரு ஆளாக அங்கே இருக்கும், உங்களை ஆத்மா அங்கே இருக்கும். ஆண்டவருடைய பிரசங்கத்தை நீங்கள் வாசித்து கொள்ளும் பொழுது நீங்களும் அதில் ஒருவராக இருந்து கொண்டு அந்த பிரசங்கம் கேட்பது போல, அந்த அற்புதத்தை பார்ப்பது போல, நீங்களும் அதில் ஒருவராக, ஆயிரத்தில் ஒருவராக நீங்களும் அதில் இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் மற்ற புத்தகம் வாசிக்கும் பொழுது நீங்கள் வெளியே தான் இருப்பீங்க, அது அவர்களுக்கு நடக்கிறது. அதுதான் இந்த பைபிளில் இருக்கிற பெரிய பியூட்டி. டிரைவனை பாருங்கள், வாசிக்கும் பொழுது நான் கூட அந்த சந்தர்ப்பத்தில், அந்த சூழ்நிலையில், அந்த ராஜ்யத்தில் ஆண்டவர் பிறக்கும் பொழுது நான் கூட இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் மற்ற கதை அப்படி இல்லை, வெளியில் நிற்கிற மாதிரி. அதுதான் பைபிளில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு அதிசயமான ஒரு புத்தகம். அது வருவீங்க, அதை கவனமாக நீங்கள் வாசிப்பாரு, அது உங்களோடு பேசிக்கொண்டிருக்கும். அது பேசுகிறப்படினால் நீங்களும் அதுக்குள்ளே இருப்பீர்கள். அது உங்களோட பேசுகிறப்படினா நீங்கள் அந்த இதில் அந்த சந்தர்ப்பத்தில் நீங்களும் கூட இருக்கிறது போல தெரியும். ஓ, என்னோட அதை பேசிக்கொண்டிருக்கு, இப்போ நானும் அந்த சூழ்நிலையில் இருக்கிறேன். அவ்வளோ தூரத்துக்கு ஒரு அதிசய புத்தகம் தேவனுடைய வார்த்தை. நீங்கள் வாசிக்க வேணும், அதில் தான் சொல்கிறோம், வாசி 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 என்று சொல்கிறது. அதிகமாக நான் எல்லாரையும் ஊக்குவிக்கிறது வாசிங்க. வாசித்தால்தான் மனுஷன் பூரணம் அடைவான்னு தமிழில் சொல்லுவார்கள். வாசிக்கிறதால் மனுஷன் பார்க்கிறதால பூரணம் அடைய மாட்டான், ஆனால் மனுஷனை பார்த்து கொண்டு தெரிகிறான். இப்படி இப்படி காலையில் எழும்பின உடனே வாட்ஸ்அப்பை தான் பார்க்குறான், டிவியை பார்க்குறான், எல்லாம் பார்க்குறான், படங்கள் தான் பார்க்குறான். அப்படி இப்படி வாசிக்கிற வசனத்தில் அது வாசிக்க மாட்டான், ஆனால் பூரணம் அடைகிறது இதால் வாசிக்கிறதால். கண்டதையும் வாசிக்கிறவன் என்னவாவன், பண்டிதன் ஆவான். கண்டதையும் தின்னுகிறவன் பண்டியாயிடுவான். கண்டதை வாசி, ரோட்டில் போகிறத வாசி, வாசிச்சு போ, அது போ, அது என்ன இருக்குது, அது என்ன அர்த்தம், வாசி வாசி, அது உனக்கு அறிவை கொண்டு வரும். எனவே வேதத்தை நல்லா வாசியுங்கள். அகலமாய் உழுவதிலும் பார்க்க ஆழமாய் உழுவதைத்தான் நான் சொல்லுவேன்.
சும்மா எத்தனை ஏக்கர் மேலால் உழுவதும் பார்க்க, இந்த வசனத்தை படித்து படித்து படிச்சுட்டு போகிறதும் பார்க்க, அஞ்சு வசனத்தை படித்தாலும் ஆழமாய் உழப்பாருங்க. ஆழமாய் தியானம் பண்ணினால்தான் ஆத்மாவுக்கு அது நல்லது. அது வாசிக்கலாம், அது எந்த வயது வரம்பு இல்லாமல் வாசிக்கலாம். எனவே தான் பாருங்கள், சங்கீதக்காரன் 19 சொல்லுகிறான் பாருங்கள். சங்கீதம் 19:12-13 வாசிப்போம். 12:13 சங்கீதம் 19:12-13 தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். மறைந்து கிடக்கும் பிழைகளிலிருந்து என்னை சுத்திகரியுமா? அப்படியா போட்டிருக்கு பிள்ளை? அதுன்னு நீங்க வாசி. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விளக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். பாருங்க, மூன்று காரியம் அந்த சொல்லுகிறார். இந்த 19 சங்கீதத்திலே அவருடைய வசனத்தை பற்றி அவர் சொல்லி போட்டு அவர் சொல்லுகிறார். முதலாவது, தன் பிழைகளை மறைப்பவன் யார்? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அப்போ முதலாவது, என்னை மறைந்து கிடக்கின்ற பிழைகளை உணர்த்தும் ஆண்டவர். அடுத்தது, என்னுடைய குற்றங்களை என்னை உணர்த்தும். மூன்றாவது, பாவத்திலிருந்து என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று. இந்த மூன்று காரியம், பிழை, குற்றம், பாவம். நீங்கள் போட்ட வசனத்தில் அது கொஞ்சம் பிழை. இந்த பைபிள் மாற்றுங்க, இந்த சொஃபியாரை மாற்றுங்க, வேறு பைபிள் விடுங்க. உங்களோட இதில் இருக்கிறபடி மூன்று சொற்கள் அங்கே வருகிறது. முதலாவது அது பிழை, குற்றம், பாவம். இந்த பிழை என்றா என்ன? சில நேரத்தில் நமக்கு பிழை சரி தெரியுதில்லை. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? சில காரியங்கள் நாங்கள் இதை சொல்லும் பொழுது இது பெரிய பிழையா? இது தவறான்னு கேட்குறாங்க. சரிப்பிழை தெரியதில்லை. இப்படி செய்ய வேணுமா? இது கட்டாயமா? அப்படி இருக்கா என்றெல்லாம் கேட்கிறவர்கள் உண்டு. அப்போ எது பிழை எது கூட சரி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால், இந்த காலத்தில் வேதம் தான் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, நீ இப்படி இருக்கக்கூடாது, அது பிழை என்று. அந்த பிழையான காரியம் உன்னை குற்றத்துக்கு நேராக நடத்தும். குற்றம் என்று சொன்னால் கட்டளைக்கு, கட்டளையை மீறுவது, சட்டத்தை மீறுவது குற்றம். அது குற்றத்துக்கு நேராக வந்தால் அது தண்டனைக்கு வரும். அந்த குற்றம் என்ன செய்யும்? தொடர்ந்து இருக்க அது பாவத்துக்குள்ளே நடத்தும். அந்த பாவம் என்றால் என்ன? பாவம் என்றால் என்ன? அந்த குறி தவறிவிடும், உங்கள் வாழ்க்கை டிரெக்ஷன் மாறிவிடும். அதுதான் அந்த பாவம். பாருங்கள், யாக்கோபு சொல்லுகிறார் பாருங்கள். 1 புத்தகத்திலே யாக்கோபு சொல்லும் பொழுது 14:15 பாருங்கள். இந்த பிழையானது, இந்த சின்ன பிழை தான், இதெல்லாம் பெருசில்லை, இது நோ ப்ராப்ளம், இது அவ்வளவு தூரத்துக்கு இல்லை என்று சொல்லுகிறது. குற்றத்துக்கு நேராய் நடத்தி தண்டனைக்குள்ளாய் கொண்டு வந்து அதிலே அவன் தொடர்ந்து இருக்க அது பெரிய துணிகரமான பாவத்துக்குள்ளாய் போகிறது. துணிகரமான பாவம் என்றால் எல்லாற்ற கண்முன்னுக்கும் அந்த பாவத்தை நீ செய்து கொண்டிருப்பாய். முந்தி மறைவான பாவம், ஒருவருக்கும் தெரியாது அந்த பிழை, ஒருவருக்கும் தெரியாது அந்த குற்றம், மறைவான குற்றம் ஒருவருக்கும் தெரியாது. ரகசியமாக இருந்து கொண்டிருந்த காரியம் இப்போ பப்ளிக்கில் வந்துட்டு, துணிகரமான பாவங்கள். யார் என்ன சொல்லட்டும் பார்ப்போம். நான் இப்படித்தான் இருப்பேன். பாஸ்டர் கடிந்து கொண்டாலும் சரி, யார் எவன் சொன்னாலும் சரி, நான் இப்படித்தான் இருப்பேன். என்னவா சொல்லிட்டு போன்று துணிகரமாய் செய்வார்கள், துணிகரமாய் இருப்பார்கள். உலகத்துக்கே தெரியும் அது எங்கே கொண்டு போய் விடுகிறது. இந்த பிழை, சரி பிழை தெரியாது. அப்படிக்கு இந்த இப்படிலாம் நீ பேசி பழகக்கூடாது. இப்படி இந்த மாதிரி பேசுறது பிழையா? வாசிப்பார் வேதம் என்ன சொல்லுது. இந்த மாதிரியான பகுதிகள், முஸ்வாத்திகள், இந்த மாதிரி இதுகள் பிழையா? வாசிச்சுப்பார் பிழையா சரியா? அது பிறகு கொஞ்சம் குற்றத்துக்குள்ளே நடத்தும், கட்டளை மீறச் செய்யும், அது கடைசியில் கொண்டு போய் முடிக்கும். வாசியுங்கள். பின்பு இச்சையானது, பின்பு பாவம் உள்ளுக்கு வந்து, பின்பு இச்சையானது கர்ப்பம் தரிக்கும், கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். 14 போடுங்க. அவனவன்
தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பாத்தீங்களா, அப்ப என்ன அந்த இச்சை? நாங்களே பாவிகள் என்று அழைக்கப்படுகிறோம் என்று சொன்னால் ஏதோ பாவம் செய்தபடியால பாவிகள் அல்ல, பாவ எங்களுக்குள்ள இருக்கிறபடியா, பாவ சுபாவம் நமக்குள்ள இருக்கு. அந்த பாவ சுபாவத்தை தான் சாத்தான் தூண்டுவான், உலகம் தூண்டும், மாமிசம் தூண்டும், செய் 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 என்று சொல்லி காட்டும். இதெல்லாம் பிழையா? இது போய் குற்றத்தில் கொண்டு போகும். இது குற்றமா? சட்டத்தை மீறும், தேவ வசனத்தை மீறும், தண்டனை. அது என்ன செய்யும்? இன்னும் இழுப்பட்டு துணிகரமான பாவங்களுக்குள்ளே அது கொண்டு செல்லும். பாவம் கற்பந்தரிக்கும். அந்த பதினஞ்சில் பேர் கற்பந்தரிக்கும். இப்போ கற்பந்தரிச்சாக்கில் சொல்ல முடியுமா இந்த இந்த பிள்ளை கற்பந்தரிச்சிருக்கான்னு? எப்போ கண்டுபிடிக்கலாம்? ஒரு பெண் கற்பம் தரித்து விட்டாள் என்பதை எப்பொழுது கண்டுபிடிக்கலாம்? ஒரு மாதத்தில் கண்டுபிடிக்கலாமா? ரெண்டு மாதத்தில்? மூன்று மாதத்தில்? நீங்க பொம்பளையில் கண்டுபிடிச்சிருவீங்க ஒருவேளை, ஆம்பளை நீ கண்டுபிடிப்பீங்களா மூன்று மாதத்தில்? ஒவ்வொரு நாள் வயிறை சோதிச்சு பார்க்க போறீங்களா? இல்லை, ஒரு நாலஞ்சு மாதம் வர கொஞ்சம் பெருசாக வரத்தான். என்ன அதுதான் துணிகரமான பாவங்கள். ஆரம்பத்தில் அந்த பாவம் விழுந்தது யாருக்குமே தெரியாது, உள்ளுக்குள்ள இருக்கிறது கற்பம் தரிச்சிட்டது. அந்த பிள்ளையானது இப்படியே நடத்தி பாவம் கற்பம் தரிச்சு அந்த அந்த இச்சை அந்த பாவம் கற்பம் தரிச்சு அவருக்கு வந்துட்டது, கற்பம் தரிச்சிட்டது. வளர தோது, வளர்ந்து 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 கடைசியில் வெளியில பிள்ளை பிறக்கும். பிள்ளை பிறந்திருக்கு, துணிகரமான பாவங்கள் எல்லாற்ற கண்ணுக்கும் தெரியும். ஓ, இப்படிப்பட்ட அயோக்கிய நான், இவன் நான் நல்லவன் நினைச்சு கொண்டிருந்தேன், இவன் இப்படியே இருந்திருந்து இப்படிப்பட்ட காரியத்தை நடத்தி முடித்து விட்டான் தூசிக்கிறது இல்லையா, நாங்கள் ஆச்சரியப்படுறது இல்லையா, திட்டுறது இல்லையா? சே, இப்படியா நல்லவனை போல இருந்தாலே, நல்லவனை போல இருந்தாலே ஏன் சொல்லுகிறோம்? மறைவான பிழைகளை எனக்கு காற்ற தவறி போனபடியினால். அதுதான் வேதம் நமக்கு லைட் இருக்கு. இதுதான் பைபிள் கொடுத்துருக்குறார், மகளே இந்த மாதிரியான காரியங்கள் நீ செய்யக்கூடாது, மகளே மகனை இதை மாதிரி நடக்கக்கூடாது, இப்படிப்பட்டதெல்லாம் நீ செய்யக்கூடாதுன்றதெல்லாம் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். என்ன ஒழுக்கம், எது ஒழுக்கம் இல்லை, நீ மக்களோடு எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது, நீ என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் உனக்கு எழுதி வைத்திருக்கிறாய். இதை நீ படித்தாலும் உனக்கு விளங்குறதுக்கு பைபிள் ஸ்டடிக்கு வாரதில்லை, வேத ஆராய்ச்சிக்கு வாரதில்லை, வேதத்தை ஆராய்ந்து பார்க்கறதில்லை. எப்படி நற்குணசாலியாக இருப்பே இருப்பாய்? நோவாவை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? நோவா நோவா தன் காலத்திலே நீதிமானாய், நீதிமானாய், இன்னொன்று நீதிமான், இன்னொன்று உத்தமன். வேற யார் உத்தமன் என்றார்? வெரி குட், யோகுவை உத்தமன். என்ன இவங்களை பாவம் செய்யாதாக்கல, பாவம் செய்யாதாக்கல, பாவமே இல்லாதாக்கல, உத்தமன் என்று அதண்டு இல்லை. உன் வழிகளை நீ சரிப்படுத்துவாய், கர்த்தருக்கு பயந்து பயந்து விட்டு விட்டு சரிப்படுத்தி கொண்டே போவாய், அவன் தான் உத்தமன். பாவமே இல்லை என்றல்ல, யோபு பாவமே இல்லை என்றுமல்ல, நோவா பாவமே இல்லை என்றில்ல, அவர்களும் நம்மை போலத்தான் பாவத்தில் பிறந்தவர்கள், பாவ சுவாம அவர்களிடத்தில் இருக்கு. பட் ஆனால் உத்தமன் என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழியிலே நடக்கும் பொழுது, ஓ அவர் அப்படி சொல்லியிருக்கிறாரா, தன்னை திருத்தி கொண்டு போகிறோம், அவன்தான் உத்தமி, அவன்தான் உத்தமன். அவர் நமக்கு சொன்னால் எனக்கு முன்பாக உத்தமனா நட, நான் சொல்கிறபடி கேட்டு நட என்ற நான் சொன்ன காரியத்தை சொன்ன சொல்லை கேட்டு நட, அதுதான் அந்த உத்தமம். அப்போ வசனத்தை வாசிக்கணும். இந்த வருஷம் நீங்கள் ஒரு முடிவெடுக்கணும், இந்த வருஷத்தில் பிள்ளைகள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு புத்திசாலித்தனமான காரியம். இந்த பெற்றோர்களுக்கு நான் சொல்கிற ஒரு அட்வைஸ், இதை பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள், நீங்கள் என்ன நாட்டில், எந்த தேசத்தில், எந்த ஊரில், கிராமத்தில் இருக்கிறீர்களோ, நான் திரும்ப நான் ஒரு சொல்கிற வார்த்தை என்னென்னா, உங்கள் பிள்ளைகளுக்கு துரோகம் செய்யாதீங்க. அது என்ன துரோகம்? இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு துரோகம் செய்கிறாங்க. என்ன துரோகம் செய்கிறார்கள்? படிப்பிக்கிறீர்கள், படிப்பிக்கிறீர்கள். சிறு வயதிலே அவங்களை என்ன செய்கிறது, எங்கேயாவது வேலைக்கு அனுப்பி, எங்கேயாவது அந்தந்த தேசத்துக்கு அனுப்பி செய்து உழைச்சிட்டு வா, காசு உழைச்சிட்டு வந்தோடனே சந்தோஷம், மகன் உழைக்கிறான் 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 உழைக்கிறான்ன்ட்டு. சின்ன வயசுலே அதை செய் இதை செய், ஒரு உலக கஷ்டத்து நிமித்தமாக போயிருக்கலாம். ஆனாலும் பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படியாவது எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும், என்னது எண்ணும் எழுத்தும் கண்களைப் போல,
இந்த ரெண்டும் இல்லாட்டி குருடு. எண்ணும் எழுத்தும் கண், இந்த ரெண்டையாவது படிப்பிச்சிருந்தா வேதம் வாசிக்க முடியதா இருக்கும். பைபிளை வாசிக்க கற்றுக்கொடுங்க, படிப்பீங்க. வேதத்தை வாசிக்க சொல்லி அவர்களுக்கு சட்டம் போட்டு உட்கார்ந்து நீங்களும் சேர்ந்து வாசித்து படிப்பீங்க. இதைத்தான் இதன் புதிய கட்டளை இல்லை. மோசைக்கு அன்றைக்கே ஆண்டவர் சொன்னார், உன் நியாய பிரமாணத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடு, உன் பிள்ளைகள் படுத்திருக்கும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் போகும் பொழுதும் இதை குறித்து பேசு, இதை குறித்து பேசு. காசை குறிச்சும் பங்களாவை குறிச்சும் வீட்டை குறிச்சும் எத்தனையோ வருஷத்தை குறித்து பேச வேண்டாம். காலங்கள் உங்களுடைய கையில் இல்லை. அதை ஊக்குவிக்க வேணும். வேதத்தை வாசி மகனை மகளை கற்பிக்க, அது கற்றுக் கொடுப்பீர்கள் என்றால் மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக உங்களை கருத்தர் வைப்பார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு அநேக சபைகளில் அநேக மக்கள் தேவ பிள்ளைகளுடைய இந்த வேத வார்த்தைகளிலே ஆழமாய் போகாத படியாலத்தான் அந்நிய பாசம் மட்டும் சும்மா இட்டி முழக்கத்தக்கதான் நடக்கும். அந்நிய பாச சபைகளில் மற்றவனோட ஒரு அன்பான பாச பேச தெரியாது. ஒரு அன்பா அவனோட கதைக்க தெரியாது, ஒரு அன்பா அவனை பேச தெரியாது, மரியாதையா கதைக்க தெரியாது. உனக்கினத்துக்கு அந்நிய பாச முதல் அதை விடு. முதல் பக்கத்தில் இருக்கிறனோடு அன்பாய் பேசப்பழகு, வீட்டில் அன்பாய் பேசப்பழகு, உன் குடும்பத்தாரோடு கூட அன்பாய் தாழ்மையாய் தயவாய் பேச பழகிட்டு அந்நிய பாசையில் போ. அடுத்த வாக்கில் அந்நிய பார்த்து அந்நிய பாச பேச நாளைக்கு தூசணம் பேசி கொண்டிருப்பார், மடைய சபிச்சு கொண்டிருப்பார். இது வேதம் எச்சரிக்குது. ஒரு ஊற்றிலிருந்து, ஒரு கிணத்து ஊற்றிலிருந்து ரெண்டு வகையான தண்ணி வருமோ? வருமா? உங்களோட பைப்பில் உங்களோட டப்பை திறந்து பாருங்க, தண்ணி என்ன தண்ணி வரும். பெட்ரோல் வருமோ? தண்ணி என்ன தண்ணி தான், பெட்ரோல் என்ன பெட்ரோல் தான். இதை நான் கடுமையாக நான் சொல்கிறேன். தரிசனம் தீர்க்க தரிசனம் என்றெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கணும், அதுதான் நமக்கு தேவை. தரிசனம் தீர்க்க தரிசனம் அது அது இதுன்றெல்லாம் ஆண்டவரே எனக்கு தரிசனம் தாரும், எனக்கு தீர்க்க தரிசனம் தாரும், அதை தாரும் என்றெல்லாம் ஓடிக்கொள்கிறோம். தேவ தரிசனத்தின்படி வாழ்றதுக்கு நமக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குது. தேவனோட தரிசனம் கொடுத்து இப்படி வாழ்ந்து கொள், இப்படி வேதத்தை இப்படி வாழ்ந்து கொள்ளன்ற ஒரு தரிசனத்தை கொடுக்குறார், ஒரு பாதையை கொடுக்குறார். அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு தரிசனம் தான், எனக்கு கனவத்தா சொப்பனத்தை தான், அதை மட்டும் கண்டு 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 கொண்டு போகிறோம். தேவ தரிசன வாழ்க்கை உண்டு, அதெல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வருது இல்லை. என்ன பாருங்க, இதெல்லாம் பொய் தானே. இதெல்லாம் இயேசுவை அறிவிக்க மட்டும் நமக்கு பாஞ்சு விழுந்து அங்கே இயேசுவை சொல்லணும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேணும் என்றெல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ற எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள், இயேசுவை காட்டுவதற்கு நாங்கள் அதில் பிளவிடுறோம். அப்படி இயேசுவை என் மூலமாக பாருன்று அதில் எல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இயேசுவை பற்றி சொல்லுவோம், இயேசுவை பற்றி நான் சொல்லுவேன், நல்லது தான். ஆனால் உன்னை பார்த்து அவன் இயேசுவை அடையாளம் கொள்ள முடியுமா? அவன் நீ சொல்கிற இயேசு உண்மைதான், நம்மை பார்த்து அவன் ஏற்றுக்கொள்ளுவானா? உடனே நாம் என்ன சொல்லிவிடுவோம், எங்களை பார்க்காதீங்க. வேற யாரை பார்க்குறது, யாரை பார்க்குறது? இது அன்றைக்கு இருக்கிற சீரழிவு. காரணம், பேக் டு த பைபிள், வேதத்துக்கு மனுஷன் திரும்ப வேண்டும். இந்த இந்த வருஷத்திலாவது உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் உங்களுடைய குடும்பம் இருந்தால் வேதத்துக்கு திரும்புங்க, வேதத்தை வாசிங்க, ஆராய்ந்து பாருங்க, குணம் மாறும், குணம் மாறும். உங்களுக்கு தான் நன்மை. சபைக்குள்ளே வந்தால் ஆண்டவரை நேசிக்கிறோம், அந்த ஊழியத்தை செய்கிறோம், அங்கே பாயிறோம், இங்கே எல்லாம் பாய்ந்து ஓடுகிறாய், எல்லாம் செய்கிறாய். பக்கத்தில் இருக்கிறவனை நேசிக்க முடியாமல் இருக்குது, உதவி செய்ய முடியாமல் இருக்குது. என்ன இது? தேவனுக்கு ஊழியம் செய்கிற மற்ற மனுஷருக்கு ஊழியம் செய்யலாமல் இருக்குது. அவனுடைய கஷ்டத்தை ஏன் நொடி திரும்பி பார்க்கலாமல் இருக்குது. ஆனால் ஆண்டவரே உமக்கு நான் ஊழியம் செய்யணும் என்று. எவ்வளவு தூரத்துக்கு நம்முடைய வாழ்க்கை வேத வசனத்தோடு ஒத்து போகையில்லை, மாயமான ஏதோ வாசிக்கிறது இல்லை, தியானம் பண்ணுறல, ஏற்றுக்கொள்வாரா ஆண்டவர் நான் வாழ்கிற வாழ்க்கை சரிதானா? சிந்திச்சு பார்ப்பான் போல. இப்படி அப்படி அநேகமாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம்.
தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். தேவனை நீர் பெரியவர், தேவனை நீர் வல்லவர், தேவனை சிறந்தவர் எல்லாம் பாடி எல்லாம் தூச்சி போட்டு கண்முன்னுக்கு இருக்கிற மகனை போய் அற்பமா நினைச்ச. அதனால தான் வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது முதலாவதாக நம்முடைய குணம் மாறும். அதை சீர்திருத்தலுக்கும் கடிந்து கொள்ளுதற்கும் அது உபதேசத்துக்கும் அது நமக்கு தகுதியான ஒரு புத்தகம் வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவ ஆவினாலே ஊதப்பட்டிருக்கு. அப்போ வேதத்தை நீ வாசிக்கும் பொழுது தான் அந்த அனுபவத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருவார். இந்த வார்த்தையின் அனுபவத்துக்குள்ளே உன்னை கொண்டு வருவார். அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய கிரியை இருக்கு. சும்மா வாசிச்சு போறதில்லை, நீ அதை தியானம் பண்ணி ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நாங்கள் வாசிக்கும் பொழுது படிக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார், அந்த அனுபவத்துக்குள்ள என்னை கொண்டு செல்லுகிறார். அப்போ அவனுடைய குணமெல்லாம் மாறி அவன் கர்த்தருக்கு பிரியமான முறையிலே வருகிறவனாக இருக்கிறான். அதற்காக அந்நிய பாசை பேசுவதோ வரங்களோ நான் ஒரு கொச்சையாக பேசலை. பட் நான் முதலாவது முக்கியமானதை நீங்கள் யோசிக்க வேணும். மஸ்திங் என்ன பார், நான் சரியா இருக்கிறேன். நான் இந்த வசனம் என்ற இந்த கண்ணாடி என்னை சரியாக காட்டுகிறது. அப்ப வேதத்தை நீங்க வைத்திருந்தால் தான் மேன்மை அடைய முடியும். கர்த்தர் கொடுக்கிற மேன்மை, அதை யாருமே இழுத்து விழுத்த இல்லாது, எவருமே உங்களை போட்டி போட்டு கொண்டு வர முடியாது. இன்றைக்கு அந்த ஆட்டு கடா மாதிரி ஒரு போட்டி போட்டு அதை சொல்லி இதை சொல்லி மேன்மையாக வரலாம், வர முடியும். இல்லை என்றல்ல, அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எப்படியோ அதை செய்து முன்னுக்கு வரலாம், ஆனால் அந்த கட்டத்திலே உனக்கு இழைப்பார்கள் இருக்காது. அது சுவர், அது எந்த நிமிஷமும் கவிழ்க்கப்பட்டு போகும். தரை மட்டும் கவிழ்க்கப்படும், வெட்கம் உண்டாகும். அதனால கர்த்தருடைய வேதத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்து மறைவா என் பிழைகளை உணர செய்யும் ஆண்டவரே என்று பாருங்க. இப்போ தாவீது இந்த சங்கீதத்தை சொல்லும் பொழுது அவர் பெரியோர் மிஸ்டேக் விட்டுட்டார். என்ன பிள்ளை விட்டார் சொல்லுங்கள் பார்க்கலாம். பத்சேபாலோடு தகாத விதமாய் நடந்து கொண்டார். அப்போ அவர் இந்த தகாத விதமாய் நடந்து கொண்டது காரணம் என்ன, என்ன ரீசன், என்ன காரணம்? உப்பரியில் உலாவுனது, அது பிள்ளையா? தாவீதை கேட்டா இது என்னுடைய அரண்மனை, என்னுடைய உப்பரிகை, இது என்னுடைய பல்கனி, என்னுடைய வீடு, இதில் நான் உலாவுவேன், உருளுவேன், பாய்வேன், எக்ஸசைஸ் செய்வேன், எல்லாம் செய்வேன், உனக்கு என்ன அதை பற்றி? இது பிள்ளையா? பிள்ளை என்ன, ராஜாக்கள் யுத்தம் பண்ண வேண்டிய நேரத்தில் யுத்தத்துக்கு அணை போட்டு அரண்மனையில் தன்ற கடமையை செய்யாமல் வீட்டில் இருந்தது பிள்ளை, அதுதான் பிள்ளை. அதனால தான் உப்பரியைக்கு வர வேண்டி வந்தது. அப்படி வந்தபடியால் தான் அங்கே குளிக்க போன பெண்ணை பார்க்க வேண்டி வந்தது, ஆசை வைக்க வேண்டி வந்தது, போய் சொல்ல வேண்டி வந்தது, கொல்ல வேண்டி வந்தது, இவ்வளோ நடத்த வேண்டி வந்தது. அந்த கடமை செய்யாமல் போனபடியினால் அந்த பிள்ளை இவ்வளோ பெரிய குற்றத்துக்கும் பாவத்துக்குள்ளே தள்ளி விட்டுடு. அதைத்தான் இங்கே சொல்ல வருகிறார் என் பிள்ளை. அப்போ சொல்ல நான் யுத்தத்துக்கு போகிறது போகாது என்ன விருப்பம்? இப்போ நீங்கள் சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியும் வேலைக்கு போகணும், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வேலை போகுது போகாது என்ன விருப்பம்? யுத்தத்துக்கு போவது போகாமல் இருப்பது என்ன விருப்பம்? அப்போ அவர் தேவனிடத்தில் கேட்டிருந்தா, வசனத்தை கேட்டிருந்தா, அப்போ அந்த இடத்துல தீர்க்கதரிசியில் இருந்திருக்கிறார்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருந்தா, ஆண்டு சொல்லியிருப்பார், யுத்தத்துக்கு போகணும், நிற்காத விட்டேன், பிள்ளை கூடாது, நீ அதை செய்திருக்கணும் என்று. அதை செய்யா போனபடினால தான் இவ்வளோ தூரத்துக்கு ஈடுபட்டு போனார். பார்த்தீங்களா, அதுதான் பிழை, குற்றம், துணிகரமான பாவம் பப்ளிக்கில் தெரிஞ்சிட்டு. ஐயோ தாவீதா இப்படி செய்துட்டான், கொலை செய்து இந்த பரிசேவாடைய கணவனுடைய கணவர் உரியாவா, உரியாவை கொலை செய்து செய்த காரணம் இந்த இதுதான். சிந்திச்சு பாருங்கள் கருமையானவர்களே, இன்றைக்கு அநேகருக்கு அது கண் திறக்கப்படுதில்லை. இதெல்லாம் பிழதுதானா, இதெல்லாம் பிழதுதானா, இப்படி சொன்னால் பிழதுதானா, அப்படி போனால் பிழதுதானாண்டு ஒழுக்கமில்லாத வாழ்க்கை வாழ்கிறபடியாத்தான் வாழ்க்கையெல்லாம் கவண்டு விழுந்து வெக்கப்பட்டு கொண்டு போகிறது, உயர்த்துக்கிட்டு போகிறது. எனவே தான் அவர் சொல்லுகிறார் அந்த சங்கீதம் 71:2 பாருங்கள். அவர் சொல்லுகிறார் 71:21 சொல்லுகிறார் பாருங்கள், என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி, திரும்பவும் எனக்கு அந்த மகிமை எல்லாம் பெருமையெல்லாம் போச்சு, மேன்மையெல்லாம் போச்சு.
காரி துப்புறாங்கன்னு பார்த்து, ஆண்டவரே என் மேர்வை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேய்ச்சுவீர் ஜெபிக்கிறார். மறைவான பிழைகள், குற்றங்கள், துணிகரமான பாவங்களுக்கு என்னை விளக்கிக்கார், உடைய வசனத்தின்படி உத்தமனாய் நடக்க உதவி செய்யும் என்றெல்லாம் ஜெபிக்கிறது. காரணம் கடந்து சென்ற பாதையில் ஏற்பட்ட வீழ்ச்சிகள் அது நமக்கு உதவும். பாருங்கள், அப்சலோம் எப்படி வந்தார் பதவிக்கு, எப்படி வந்தார், முட்டி மோதி கட்டி பிடிச்சி இப்படி எல்லாம் செய்து சம்பாதிச்சுட்டு வந்தார். இளைப்பாதல் இருந்ததா அவற்ற இதில் இல்லை. குறுகிய காலத்தோட அப்சலோம் போனார். அப்படியே மரத்திலே, கர்வாலி மரத்திலே அவருடைய கழுத்து தொங்கி அப்படியே அவர் மறித்தார். இளைப்பாடு இருக்காது. ஆனால் தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த மேன்மை, திரும்பவும் தாவீது வந்தார். ஆனால் தாவீதோட கர்த்தர் இருந்தார், அது கர்த்தர் கொடுக்குற மேன்மை. அப்போ நீங்கள் கர்த்தருடைய வசனத்தின்படி தாழ்மையாய் கீழ்ப்படிவாய் இந்த வருஷமும் கர்த்தர் உங்களுக்கு நமக்கு ஆயுளை நீடி கொடுப்பாரானால், நீங்கள் கொடுக்குற காலங்களிலே வசனத்துக்கு நீங்கள் முதலிடம் கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு இவரை கொடுத்து வாசியுங்கள். உங்களை சோதித்து பாருங்கள், ஆழமாய் தியானம் பண்ணுங்கள், உங்கள் பிள்ளைகளையும் சேர்த்து படியுங்கள். அப்பொழுது புத்திமானாக நீங்கள் நடப்பீர்கள். யோசுவாவுக்கு சொன்னது போல சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று உன்னை மேன்மைப்படுத்துவார். இப்போ சும்மா நீங்கள் வாசிக்கக்கூடாது. கர்த்தருடைய புத்தகத்தை வெறுமனையை நீங்கள் வாசிக்கக்கூடாது. தாகத்தோடும் பசியோடும் வாசிக்க வேண்டும். தாகத்தோடும் பசியோடும் என்று சொன்னால் என்ன அர்த்தம், சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் இல்லை, ஒரு தாகத்தோடும். நிச்சயமாக அது எனக்கு தேவை. இதை வாசிக்கிறதால எனக்கு ஒரு ஆத்மாவில் ஒரு மாற்றம் வரும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை வரும், எனக்கு ஒரு தாகம், கடவுளை நான் அறிந்தது போதாது, இன்னும் அவரை அறிய வேண்டும், அவரை கிட்டிச் சேர வேண்டும் என்ற தாகத்தோடு வாசித்தால் தான் பரிசுத்த ஆவியானவர் ஏதாவது உங்களுக்குள் ஒன்று செய்ய முடியும். சும்மா வாசிக்கலாம், தேர்ஸ்டி ஹோங்கராக இருக்கணும், பசியாக இருக்கணும் கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கும் பொழுது. ஆனால் இன்றைக்கு அநேக பேருக்கு பசி இல்லை. ஏன் பசி இல்லை? ஏன் பசி இல்லை? ஏன் ஒருவனுக்கு பசி இல்லை? யோசிக்கிறீங்க, இன்றைய சாப்பிட்ட நேற்று சாப்பிட்டா பசி இருக்காது, அப்படி இல்லை, அப்படி இல்லை. வியாதிப்பட்டவனுக்கு பசி வராது. நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் அவங்க கேட்குற முதல் கேள்வி என்ன? இங்கேத்தே டாக்டர் அதை கேட்குறானோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது. முந்தின டாக்டர்கள் கிடையாது, அதெல்லாம் வந்து நாக்கண்ணுட்டு அது இருக்கா இது இருக்கா கண்ணை காட்டு அப்படித்தான் மருந்து எடுத்தார். இந்த நாட்களில் அதெல்லாம் ஒட்டு மண்டியில் கேட்குறது என்னவென்றால் பசி எடுக்குதா, பசிக்க இல்லை, அப்போ நாக்கண்ணுட்டு அப்படியே நாக்கண்ணுட்டுறது. நாக்கில் என்ன இருக்குது? உங்கள் உடலில் இருக்க சகலது நாக்கில் இருக்குது. ஒவ்வொரு கலரையும் கொண்டு டாக்டர் சொல்லுவாங்க, இந்த கலர் வந்தால் கிட்னி, இந்த கலர் வந்தால் இருதயம், இந்த கலர் அடித்ததுன்னு சொன்னால் ஏதோ கல்லீரல், இந்த அடித்தா அப்படி நரம்பு, இல்லாண்டு அதை பார்த்து மருந்து கொடுக்குற காலம் முந்தின வைத்தியர்களுக்கு. அதனால தான் யாக்கோபும் சொல்லுகிறார், உங்களோட நாவை காத்துக்கொள்ளுங்கள், அநேக வியாதிகள் நாக்கில் தான் இருக்கு, ஆத்மீய வியாதிகள் நாவில் தான் இருக்கு. நாக்கை பார்த்து சொல்கிறது அந்த வைத்தியர்கள். அதே போல தான் கருமையானவர்களே. அப்போ இப்போ சில பேருக்கு ஏன் பசி வார இல்லைன்னு சொன்னால், அநேக பேருக்கு வியாதி இல்லை, சரியாக இருப்பார்கள், ஆனால் பணம் செல்வம் செல்வாக்கு இதில் மயங்கி போயிருப்பாங்க. எங்களுக்கு இது போதும் திருப்தி, அதனால் கர்த்தருடைய வார்த்தையில் தாகம் வராது, படிக்கிறதுக்கு விருப்பம் வராது. வேத ஆராய்ச்சி, பைபிள் ஸ்டடிகள், மற்றது தனிப்பட்ட முறையில் வாசி தியானம் பண்ணுற எல்லாம் விருப்பம் வராது. ஜஸ்ட் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சின்ன உற்சாகம் இருந்தால் போதும், அப்படி ரெண்டு பாட்டை பாடி நல்லா துதித்து ஆ உண்டு அப்படி இல்லை கத்தி போட்டு அப்படி ஏதாவது சொல்லி ரெண்டு வசத்தை கேட்டு அப்பா திருப்தி போதும். அதுடைய காரணம் அதுதான், வெளிநாட்டில் வாழ்கிற நமக்கு காசு பணம் செல்வு வீடு வாசெல்லாம் நிறைவா வந்த உடனே இதுக்கு தாகம் இல்லை, அது திருப்தி செய்யுது. பணம் பதவி ஆஸ்தி இதுகளெல்லாம் நமக்கு திருப்தி படுத்துகிறபடினால நமக்கு இதில் தாகம் வருதில்லை. என்னென்ன குணம் மாறும், அதுதான் தமிழ்லே சொல்லுவார்கள், பணம் பந்தியிலே குணம் டஸ்ட்பினுக்குள்ளே கூவர் பேக்குள்ளே இருக்கு. முந்தைய சும்மா அவன் சொல்லி வச்சான், அதனால் அவனுக்கு எந்த ஆசை இல்லாமல் போனப்படினால குணம் எல்லாம் இப்போ இருந்த குணம் சரியில்லை. கிறிஸ்தவர்களாகிய குணம் நமக்கு மாறவில்லை, கிறிஸ்துக்கேற்ற குணம் கிறிஸ்துவை காண முடியாமல் இருக்கு.
மற்றவனோடு கூட அன்பாக பேசலாம் இருக்கு, ஒரு பொறுமையாக நடக்கலாம் இருக்கு, சாந்தமாக இருக்கலாம் இருக்கு, பாடுபடையலாம் இருக்கு, கத்திருக்கா வைராக்கியம் இல்லாமல் இருக்கு. ஏன் நமக்கு விருப்பம் இல்லை, இது வாசிக்கிறது இல்லை, தாகம் இல்லை, பசி இல்லை. இது இந்த கடைசி காலத்தில் வருகிற பெரிய வஞ்சகம், சாத்தான் கொண்டுற வஞ்சகம். இது மாம்சத்தில் வர்ற திருப்தி, இதுக்கு இடம் கொடுக்காதீர்கள். இதெல்லாம் அழிந்து போகும். இன்றைக்கு இருக்கிற பொண்ணும் வெள்ளியும் ஒரு நாள் போகும். அது எப்படி வந்ததோ அப்படியே போகும். மனதில் வைங்க, எப்படி வந்ததோ அப்படித்தான் போகும். எந்த நிமிஷமும் நம்முடைய ஆத்மாவும் போய்விடும். அதனால் இந்த வருஷம் கர்த்தரை அதிகமாக தேடுங்க. போன வருஷம் தேடினது போதாது, இந்த வருஷம் நான் அதிகமாக தேட வேண்டும், அதிகமாக வாசிக்க வேண்டும் என்று நான் அப்படித்தான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். என்ன தீர்மானம் தெரியுமா? நான் எடுக்கிற தீர்மானம் அதிகமாக வாசிக்கிறதும் படிக்கிறதுக்கும் ஜபிக்கவும் தான் நான் இப்போ தீர்மானிச்சுக்கிறது. வருஷம் எல்லா இடங்களுக்கும் ஓடி திரியறதை குறைச்சி அதிகமாக நான் வாசித்து படிக்கிறதுக்கு எனக்கு அப்படி ஒரு வாஞ்ச, எனக்கு ஆசை. சென்ற வருஷம் நான் வாசித்ததும் படித்ததும் குறைவு, ஆனால் இந்த வருஷம் நான் அந்த பிள்ளை விடக்கூடாது. நான் அதிகமாக நான் வாசித்து படித்து செய்ய வேண்டும். என் ஆரம்ப நாட்களில் உங்களை போல வாலிபர்களாக இருந்த பொழுது எனக்கு அருமையானவர்களையும் அந்த நாட்களை என்னால் மறக்க முடியாது. நான் அது உங்களுக்கு சொல்ல வேணும். இன்றைக்கு நான் போதிக்கிறது, இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ணுவது, இதெல்லாம் எனக்கு எப்படி கிடைச்சது? ஆதியிலே நான் அந்த வாலிப பிராயத்திலே இரவிரவாக பைபிளை படித்து அப்படியே வாசித்து கொண்டே இருப்பேன். விடியெழும்பி நான் வாசிப்பேன். எங்கே இருந்தாலும் எங்கள் சம்பவத்தை யாரிடையெல்லாம் கலந்து ஆலோசிப்பேன், டிஸ்கஸ் பண்ணுவேன். அதையும் அப்படி இருக்கக்கூடாது கேட்பேன். நல்ல ஆவிக்குரிய புத்தகங்களை தேடி பார்த்து வாசிப்பேன். இதெல்லாம் நான் தேடி வந்து வாசிப்பேன். வாசித்து வாசித்து அந்த இதில் நான் இன்புறுவேன். அதை போல் ஒரு சாப்பாடு எனக்கு உலகத்தில் இல்லை. அதுதான் எனக்கு சாப்பாடு. அந்த நாட்களை பாருங்கள், யார் எனக்கு சாப்பாடு கொடுத்தாரு? சில ஞாயிற்றுக்கிழமைகளும் வெள்ளிக்கிழமையும் ஆண்டு சில காகங்களை கட்டளை விடுவார். சில காகங்கள் எலியாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்தது போல் எனக்கு சில காகங்கள் ஈய உருண்டையில் உருட்டி கொண்டு சாப்பாடுகளை கொண்டு தருவார்கள். அதெல்லாம் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளத்துக்கு போட்டு வச்சு போட்டு அதைத்தான் சூடு காட்டி கொண்டே சாப்பிடுவேன். மூன்று நாள் நாலு நாள் நான் இங்கே சமைச்சது. சில என்னுடைய பிரதர் சமைச்சதாக ஹேர்மன் சமைச்சாலும் ஒழிய, இல்லாட்டி நான் இங்கே கடையில் பானை வாங்கி சாப்பிட்டேன்னு ஒழிய, நான் இங்கே சமைச்சு கொண்டு வந்தது. எனக்கு சாப்பாடே இது தான் என்ற வார்த்தை தான். இதை போல் ஒரு பலன் உலகத்தில் இல்லை, எனக்கு கிடைச்ச பலன். அதை நான் ருசித்தவன். அதை நான் உங்களுக்கு தைரியமாக இந்த முதிர் வயதிலும் பாலிய பிள்ளைக்கு நான் சொல்லுகிற அட்வைஸ், வாசிங்க. பெற்றோருக்கு சொல்கிற வாசிங்க. நல்லா தியானம் பண்ணுங்கள். இந்த வார்த்தைகள் உங்களோட புடம்பட்டு பேசும் பொழுது அது போல ஒரு நிம்மதி உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது. சமாதானம், தேவ சமாதானம் என்பது அதுதான். அப்படி வாசிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்ன வசனத்தை வாசிக்கிற பிள்ளை என்று சமாதானம் இருக்கும். உங்களுடைய வேதத்தை சிறைக்கிறவனுக்கு என்ன இருக்குது? மிகுந்த சமாதானம் உண்டு. பீஸ், வீட்டில் பீஸ், மனதில் பீஸ், அதுதானே வாழ்க்கை, அதுதானே வாழ்க்கை. இதை விட வேற என்ன வாழ்க்கை இருக்கு? எனக்கு அருமையானவர்களே, இந்த வாரத்தின் இந்த முதல் கிழமை நான் இதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். தயவுசெய்து கர்த்தருடைய வசனத்துக்கு முதலிடம் கொடுத்து எல்லாம் பேதத்துக்கு திரும்புங்க. எல்லாருமே சும்மா அந்த அங்கே கண்ட காட்சி கனவு காட்சியில் விட்டு போட்டு பைபிளுக்கு வாங்க. எல்லாரும் வேதத்தை கர்த்தர் என்ன வாசிங்க, குறிப்பிடுங்க, நோட்ஸ் எடுங்க, வச்சுக்கொள்ளுங்க. என்ன சொல்லியிருக்கிறார், எனக்கு என்ன பேசியிருக்கிறார் என்பதெல்லாம் எடுத்து இதெல்லாம் தியானம் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே உன்னை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். இது என்னை உயர்த்தினால், இதை நீ உயர்த்துவாய் என்று சொன்னால், உயர்த்தினா அப்படி தூக்கி பிடிக்கிறதல்ல, உயர்த்துவாய் என்றால் இதை மேன்மைப்படுத்துவனால் உன்னை அவர், இந்த பைபிள் உன்னை மேன்மைப்படுத்தும். அதுதான், இதை நீ கீழே போட்டா என்றால் நீ உனக்கு மதிப்பில்லாமல் போ, நீ மதிக்க மாட்டார். இதை உயர்த்தி பாருங்கள், வார்த்தையை தேடி வாசியுங்கள். அப்பொழுது புத்திமான பிழைப்பீர்கள். யோசுவாவுக்கு சொன்னது போல அன்று தேவன் எல்லாருக்கும் முன்பாக யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். உங்களையும் சபையில் மேன்மைப்படுத்துவார், குடும்பத்தில் மேன்மைப்படுத்துவார், சமுதாயத்தில் மேன்மைப்படுத்துவார், வேலை செய்கிற இடங்களில் மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் வரும்பொழுதே பெரிய மேன்மை உங்களுக்கு உண்டாயிருக்கு. ஜெயிப்போம். நல்லதன்பானவர்களே,
ஒரு சிறிய செய்தியைத்தான் நான் உங்களோடு பேச வேண்டும் என்று வந்தேன். ஆனால் ஏதோ என் ஆவியிலே ஒரு வைராக்கியம் ஏற்பட்டு உங்களை இன்னுமாக ஊன்றி கட்டி சரியான பாதையிலே சொல்ல வேண்டும். இதுதான் வேத வாக்கியம், கடிந்து கொள்ளுகிறது சொல்லுகிறோம். கடிந்து கொள்ளும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் சரியில்லாவிட்டால் வேதம் கடிந்து கொள்ளும். ஒருவன் என்னிலே அன்பா இருப்பானானால், என்னிலே அன்பா இருக்கிறவன் என் கற்பனைகளை கை கொள்ளுவான், என் வசனத்தை கை கொள்ளுவான் என்றார். நாம் ஆண்டவர்களை அன்பு அன்பு தேவனே உன்னதில் அன்பாயிருக்கிறேன் அன்பாயிருக்கிறேன் சொல்லிக்கொண்டு அவருடைய வசனத்தின்படி நாம் வாழாவிட்டால் அது போலி அன்பு. அது நான் உங்களுக்கு சொல்ல தேவையில், நாம் அறிந்திருக்கிறோம். தாவீது கேட்டால் என்னை மேன்மையாக மேன்மையை பெருக செய்யும் என்று. ஏன் மேன்மையை பெருக செய்யும்? ஏன் மேன்மை இழந்தாய்? பாவம், பிழை, குற்றம். இந்த சாதாரண அந்த பிழையை உணர முடியாதபடிக்கு கோட்டை விட்டார், அப்படியே குற்றத்துக்குள்ளே போனார், விபச்சாரத்துக்கு போனார், இச்சித்தார், கற்பம் தரிக்கப்பட்டது, பாவம் பிறந்தது, நியாயம் தீர்க்கப்பட்டார். உலகமெங்கும் சகல மக்களுக்கும் தெரிய வேண்டி வந்தது, துணிகரமான பாவங்களுக்குள்ளாய் செல்ல வேண்டி வந்துட்டு. இதுதான் கடைசி டேஞ்சர். எனவே நம்முடைய வேதத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற உதாரணங்களை கண்டாவது மனம் திரும்புங்கள் என்று எச்சரிக்கிறபடினால மனம் திரும்புங்கள். இந்த வருஷம் கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் மனம் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டியவர்கள் புறமக்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் தான் மனம் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு சபையில் சபை என்று சொல்லி கூடுகிற மக்கள் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். இதில் நான் மனம் திரும்ப வேண்டும் பல காரியங்களில், அதில் ஒன்றுதான் கர்த்தருடைய வேதத்தை நேசிக்க வேண்டும், அதை வாசித்து படித்து ஆராய வேண்டும், அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். வெறும் வரங்கள் அது என்று அதல்ல, அது முக்கியம்தான், அவசியம்தான். அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீ கனி கொடுக்க வேண்டும், வாழ்க்கை மாற வேண்டும், கனி கொடுக்கிற வாழ்க்கைக்குள்ளாய் செல்ல வேண்டும். ஃப்ரூட்ஃபுல் லைஃப், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், விசுவாசம், இந்த மாதிரியான கனி கொடுக்க வேண்டும். இச்சையடக்கம், நாவி நடக்கம், அது நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக வேண்டுமே, உண்டாக்க வேண்டுமே. அது கடவுள் தரமாட்டார், அது நாங்களாக உண்டாக்க வேண்டும். வரம் கடவுள் கொடுப்பார், தருவார், எடுப்பார், அது அவருக்கு உரிமை இருக்கு. ஆனால் கனி உண்டானால், உன்னுடைய சுபாவம் மாறுமானால், உன்னை அந்த மேன்மையான ஸ்தலத்திலிருந்து யாருமே விழுத்த முடியாது. சுபாவம் மாறாமல் எவராவது பெரிய மேன்மையா வந்தால் ஒரு சொற்ப காலத்து பின்பாக அந்த சுபாவமே அவனை வீழ்த்தி விடும், அவனை வீழ்த்தும். ஆனால் சுபாவம் மாற்றப்பட்டு மேன்மையாக கொண்டு வருபவர்களை ஒருபோதுமே அது கீழே விழுத்தாது, மேன்மையோடு இப்படி இருப்பார்கள். தட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் சத்தியம், இதை மனதிலே வை. அவனை உதைத்து, அவனை விழுத்தி, அவனை தட்டி, அவனை ஏமாற்றி, அவற்றை பேரை கெடுத்து மேன்மையாக வருபவர்களே, அதிகாரத்தில் உள்ளவர்களே, மிக எச்சரிக்கையாக இருக்கு. பின்னால் வருகிறது வெள்ளாட்டு கடன், அதுவும் அதைத்தான் செய்யும். அதுக்கு பிறகு இன்னொன்று வரும், இது உலகத்திலே நடக்கிற காட்சி. ஆனால் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். எப்படி? அப்படி வசனத்தை கீழ்ப்படி ஜெபிப்போமா? பிதாவே, இந்த காலை வேளையிலும் இந்த வசனம் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் கேட்க போறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். உலகம் காட்டுகிற மேன்மை அல்ல ஆண்டவர், உலகம் சொல்லுகிற மேன்மை வேண்டாம். அது ஒரு கொஞ்ச காலம் நமக்கு நிழலை போல் இருந்தாலும் மேன்மையானது வருத்தம் தனப்போ, இளைப்பாறுதல் இல்லை, கலக்கம், அதிலிருந்து நாம் விழுந்து விடுவோம். மனுஷரால் புகழப்படுவது அல்லாண்டு, தேவனால் புகழப்படுகிறவனை உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரால் புகழப்படுவனை உத்தமன். கர்த்தாவே, உம்முடைய வசனத்துக்கு நாங்கள் திரும்பி உம்முடைய வார்த்தையுடைய காரியங்களை ஆராயும்படியான இருதயத்தை எங்கள் எல்லாருக்கும் கொடுப்பீர்களாக. உம்முடைய வேதத்துக்கு நாங்கள் திரும்பும்படியாக, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியத்தக்கதாக அதை ஆராய வேண்டும் என்று ஒரு வாஞ்சை உண்டு பண்ணுவீராக. எங்கள் தகப்பனே, எங்கள் ஆண்டவரே, இந்த வருஷமும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலும் இந்த வருஷத்திலும் அப்பா, பழைய வருஷம் போல அல்ல,
உம்முடைய வசனத்துக்கு நேராக நாங்கள் கண்களை ஏறெடுக்க திரும்ப எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவர். வரங்களை நாடி ஓடி தேடுதில்லப்பா, கனி கொடுக்கிற மரங்களாய் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து சோதித்து பாரும், வேதனை உண்டாக்கு வழி உண்டு ஒன்று பார்த்து நித்திய வழியிலே வழி நடத்தி செல்லும் ஆண்டவரே. பொய்யான மாயையை பார்க்கிற கண்ணும் இந்த உலகத்தை நேசிக்காதது அது நேசிக்கிற இருதயம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. எங்களுடைய கண்கள் இந்த மாயை பார்த்து வஞ்சிக்கப்படாத படிக்கும், இந்த உலகத்தை நேசித்து நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாத படிக்கு ஆண்டவரே, எங்களுடைய கண்களை உடைய வேதத்தின் அதிசயங்களை காணும்படியாய் திறந்தள்ளுவீராக. உடைய வேதத்தை நேசிக்கிற இருதயத்தை எங்களுக்கு கொடுப்பீராக. நாங்கள் அனுபவத்துக்குள்ளா எங்களை பரிசுத்த ஆவியை நடத்துவீராக. இந்த வார்த்தைக்கு யாரும் ஒப்பு கொடுத்து இயேசுக்கு திருநாமத்தை ஜெபிக்க நல்ல தவப்பனே. ஆமென். யாராவது ஜெபிக்க போறீங்களா? ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்துக்குள்ளாக ஜெபித்துக் கொள்ளுங்க. யார் ஜெபிக்க போறீங்க? ஜெபியுங்க. ஒப்பு கொடுத்து இந்த கால கிறிஸ்தவ உலகத்துக்காக ஜெபியுங்க. சபைகள் இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டு கொண்டு போற காலம். இன்னைக்கு எல்லாம் பாடல் ஆட்டம் பாட்டம் மியூசிக்குகள் அது இது லைட் சிஸ்டம் அந்த இதுகளாகத்தான் இன்றைக்கு உலகம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய கர்த்துடைய வார்த்தையை உயர்த்தி பேசுகிற மக்களும் குறைவு, கேட்கறதும் குறைவு. ஜெபிங்க, ஜெபிங்க. யாராவது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சபையில் இருக்கிற வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள் கூட நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த நேரத்தில் ஆமென். திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக ஏறுபேனும் திரண்ட ஆஸ்தி
உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக இருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே உரிய பெருமையாவும் அற்பமே விந்தை கிறிஸ்து சுராஜா உந்தன் செலுவையன் மேன்மை உந்தன் செலுவையன் மேன்மை விந்தை கிறிஸ்து கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அப்படியாக தேவனால் வருகிற மேன்மையை அவர் எதிர்பார்த்தபடியினால் தேவனால் வருகின்ற மகிமையைத்தான் அவர் எதிர்பார்த்து கொண்டே வாழ்ந்தார். மனுஷரால் வருகிற மகிமையும் புகழையும் நாடாதபடியால்தான் இன்றைக்கு அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று அவர் பதவி பெற்றிருக்கிறார். அவருடைய பிதாவுடைய வசனத்துக்கு தேவனுடைய வசனத்துக்காக கீழ்ப்படிந்து வாழ்ந்தார் இருந்தார். எனவே கர்மியானவர்களே, இதெல்லாம் நம்முடைய ஆண்டவரே நமக்கு பெரிய உதாரணம். ஆண்டவர் கிடைத்த மேன்மை யாராலும் இழுத்த முடியாது. சிலுவையிலே கொண்டு வந்து அவர் மேன்மை இல்லை என்று சொல்லி சிலுவையிலே அடித்தார்கள். ஆனால் அவரே கர்த்தர் என்று மிகப்பெரிய பதவியை ஒப்பற்ற ஒரு ஸ்தானத்தை பெற்றிருக்கிறார். அதை நாங்கள் மனதில் வைத்து நம்முடைய வாழ்க்கையை வாழுவோம். இந்த நாளிலும் நாங்கள் சில ஜபங்களுக்காய் நாங்கள் செல்ல போகிறோம். எனவே உங்கள் மத்தியிலே யாராவது ஜபத்துக்கு போட்டிருக்கிறார்களா அனுப்புங்கள். இது என்னது, இவருடைய பிறந்த நாளா? அதுக்கு முதலாக வியாதிப்பட்டவர்கள் இப்படி ஏதாவது யாருக்கு முக்கியமான ஜபங்கள் அப்படி நம்முடைய சகோதர சபைகளில் யாருக்காவது இருக்கா? இப்போ எல்லாரும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார். ஓகே, நல்லது, ஆண்டவருக்கு சோத்திரம். எனவே அப்படி இருக்கும் பொழுது நாம் அடுத்த இது 5ஆம் திகதி இந்த மாதம் சௌரி கீர்த்தனா அசன் சபை ஐக்கியத்தில் இருக்குபவர், 9ஆம் திகதி இந்த மாதம் சௌன் சாந்தன் அசன் சபை ஐக்கியத்தில் இருக்கிறவர்கள், இவர்கள் இருவருக்கும் பிறந்த நாட்கள். எனவே இவர்களுக்காக நாங்கள் தேவனிடத்தில் பிரார்த்திப்போம், பிரார்த்தனை செய்வோம், மன்றாடுவோம், வேண்டுதல் செய்வோம். பிதாவை இந்த நாளிலும் வருகின்ற நாட்களிலே 5ஆம் திகதி சகோதரி கீர்த்தனாவும் 9ஆம் திகதி சௌன் சாந்தனுமாக தங்கள் பிறந்த நாட்களை சந்திக்க இருக்கிறார்கள். எங்கள் ஆண்டவரே, இவர்களுடைய பிறப்பு சில வருடங்களுக்கு முன்பாகவும் அல்ல, சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவும் அல்ல. ஆண்டவரே, உலக தோற்றத்துக்கு முதலே உம்மால் நிர்ணயிக்கப்பட்ட பிறப்பாகும். உம்முடைய நாமம் தரிக்கப்பட வேண்டும், இவர்கள் மீட்படைய வேண்டும், உமது பிள்ளைகளாக இவர்கள் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் உலகமெல்லாம் காலங்கள் உண்டாகிறதுக்கு முன்பாகவே உம்முடைய சிந்தையிலே இவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஏற்ற காலத்திலே இன்னாருடைய கற்பத்திலே உருவாகி இன்னாருடைய குடும்பத்திலே பிறந்து வாழ வேண்டும் என்பது உம்முடைய சித்தமானவர். அந்த பாதையிலே இந்த ஒரு வருஷத்தை இவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். ஒரு புதிய வருஷத்தை உம்முடைய பிள்ளைகள் எங்கள் அருமை சகோதர சகோதரிகள் சந்திக்கிறார்கள். ஆண்டவர், இவர்களுக்கு முன்பாக ஆண்டவரே நீங்கள் முன் சென்று உங்களுடைய சமூகம் முன் சென்று உங்களுடைய பிரசன்னம் இந்த வருஷத்திலும் இவர்களோடு கூட இருந்து எல்லா அழிவிலிருந்தும் எல்லா நாச மோசங்களிலிருந்தும் வஞ்சகங்களிலிருந்தும் இவர்களை பாதுகாத்து இன்றைக்கு நாங்கள் கேட்டது போல உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்திலே இவர்களை நடத்துவீராக. ஆண்டவரே, கடந்த வருஷத்திலே இவர்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம் நாங்கள் சிறிது அறிந்திருக்கிறோம், ஆனால் இவர்கள் நிறைய அறிந்திருப்பார்கள். இங்கே வர ஆசீர்வாதங்கள் அவர்களை ஆசீர்வதித்து இவர் ஊழியங்களிலும் இவர்களை பயன்படுத்தி மகிழ்கிறீர், மிக்க நன்றி. ஆண்டவர், இந்த வருடத்திலும் வயதுக்கேற்ற பலமும் ஞானமும் புத்தியும் ஆண்டு கொடு அருள்வீராக.
அநேக மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரங்களாக இந்த வருஷத்திலும் வாழட்டும் ஆண்டவர். அநேகரை கர்த்தருக்குள்ளாய் கொண்டு வரக்கூடிய திறமைகளையும் தாளந்துகளையும் கொடுத்து நடத்துவீராக. சுமந்த கற்பத்துக்காக நன்றி. அவர்கள் பூமியிலே இல்லை, தோளிலே வளர்த்த தோப்பனுக்க நன்றி. கத்தாவே சோர சாந்தனுடைய தாய் தோப்பனுக்காய் நன்றி. சகோதரி கீர்த்தனாவுடைய தாய் தோப்பனுக்காய் நன்றி கூறுகிறோம். அவர்களை ஆசீர்வதித்து கர்த்தாவே இந்த பலப்படுத்தி சிறப்படுத்தி நடத்துவீராக. இவர்கள் நிமித்தம் அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவர்களோடு பிறந்த உடன்பிறப்புகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவர்கள் நிமித்தமாய் எங்கள் சபையும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவர். அந்த நாட்கள் ஒரு மகிமையான நாட்களாக பிறந்த நாளை சந்திக்கக்கூடிய கிருபையும் கொடுப்பீராக. காலங்கள் உடைய கையிலே இருக்கின்றபடி இவருடைய காலங்கள் உடைய கையிலே இருக்கிறது. எனவே நிகழ்வில் வாழ, பலத்தோடு சுகத்தோடு வாழ, சமாதானத்தோடு வாழ நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவர். சகோதர சபையலாகிய நாங்கள் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்கள் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதான கட்டையிட கடவர். ஆமேன். எனவே ஐந்தாம் தேதி அசன சபை ஐக்கியத்தில் இருக்கின்ற சகோதரி கீர்த்தனா, ஒன்பதாம் தேதி சாந்தம், நீங்கள் கரங்களை தட்டி வாழ்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த நாட்கள் உங்களுக்கு இவர்கள் அறிமுகமான இருந்தால் நீங்கள் அந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்க, வாழ்த்திக் கொள்ளுங்க, ஜெபித்துக் கொள்ளுங்க. நன்றி அன்பர்களை. வேற ஏதாவது உங்களுக்கு ஞானஸ்தான நாள் பிறந்த நாள் உண்டு உங்கள் மத்தியிலே? சரி. எனவே நாம் இறுதியாக இந்த பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நாங்கள் நன்றி கூறி உங்களுக்கு ஜெபித்து பின்பாக ஆராதனை, இந்த ஆரணம் சபைக்குரிய ஆராதனைக்குள்ளாக காரியங்களுக்காக நாங்கள் செல்ல இருக்கிறோம். எனவே இந்த இது உங்களுக்கு அவசியம் இல்லை. எனவே நீங்கள் வசனம் கேட்டு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனவே தொடர்ந்து நாங்கள் சொல்ல உபதேசத்தை மறக்காத படிக்க தொடர்ந்து ஆண்டவருக்காக வாழுங்கள். ஆண்டவருக்காக வாழத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அதை மறந்து போகாதீர்கள். அவருக்காக, இயேசு கிறிஸ்துவுக்காக வாழவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், வாழுவோம். எனவே அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுக்கு முன்பாக ஒரு சில காரியம். போன முறை சவுன் ரஞ்சித் என்ற வந்து சொன்னார், சில பரிசு பொருட்களை தந்து இது சபையாக இது உங்களுக்கு தருகிறோம் என்று. ஆனால் பின்பாக அதை விசாரித்ததிலே சபைகளாக அல்ல, ஆர்னம் சபை தான் நீங்கள் தான் எனக்கு செய்திருக்கிறீங்க. எனவே நான் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிட்டேன், அதை நான் திருப்பி வாங்குறேன், வாங்கி ஆர்னம் சபையாருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஐ ரிசர்வ் த காமன்ஸ். ஆர்னம் சபையாரே உங்களுக்கு நன்றி. எனவே அந்தபடியாக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். மற்றும்படி அதை பற்றி எனக்கு எந்த குறை ஒன்றும் அண்டில்லை. உங்களோட நன்றி அறிதலுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சரி அன்பானவர்களை, நான் உங்களை ஆசீர்வதித்து நான் ஜெபித்து முடிகிறேன். பிதாவை, இந்த நாளிலும் சபையார்களை கற்றுக்கொண்ட மக்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் அவர்களோடு இடைப்பட்டிருக்கிறீர், பேசியிருக்கிறீர், உமக்கு நன்றி கூறுகிறேன் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பங்களாய் ஆண்டவரே ஆசீர்வதித்து, அவருடைய கையிட்டு சென்ற வேலைகளை ஆசீர்வதித்து, விசேஷமாய் கொரோனா போன்ற வியாதிகளில் சிக்கிக்கொள்ளாத படிக்க கர்த்தர் அவர்களை சுற்றி ஒரு அக்னி மதிலாக இருந்து பாதுகாப்பீர்களாக. இதோ மிக விரைவில் அவருடைய இருதய வாஞ்சிகள் நிறைவேற்றி சபை கூடி வரும் நாட்கள் அவர்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. அவர்களும் ஆடி பாடி கர்த்தரை துதிக்கத்தக்கதான் ஒரு காலம் வரப்போறதுக்காய் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. சோத்திரம். வசனம் கேட்ட யார் மேலும் பூரண கிருபை உண்டாகட்டும். பிள்ளைகளின் குழந்தைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன், தாய்மார்களை ஆசீர்வதிக்கிறேன், உடன் ஊழியக்காரர்களை ஆசீர்வதிக்கிறேன், சபைகள் ஆண்டவரை பழைய பிறகு நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்கள் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டையிட கடவர். ஆமேன். ஸோ எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். பாடுவோம். எனவேதான் வாழுகிற நாட்கள் நாம் ஆண்டவருக்காகவே வாழுவோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோம் ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் அவருக்கு கொடுத்திடு.
வருகிறார். ஆமென். கர்த்தரா இயேசுவே சீக்கிரம் ஆய்வார். பீஸ் பி வித் யூ. இயேசு பிகிட்டா ஷலோம். மலைக்கும் சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. ஆமேன்.